அப்போ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் வந்து நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானது. நம்ம லாஸ்ட் கடைசியா என்ன பார்த்தோம்னா, ஒவ்வொரும் மகிழ்ச்சியை தேடுகிறார்கள் இல்லையா, அதை எங்கே தேடுவது என்று தெரியாமல் தேடுகிறார்கள். அதனால் அவர்கள் துன்பத்தையே துன்பத்தான துன்பமான வாழ்க்கையை வாழ்கிறார்கள் என்று பார்த்தோம். மற்றும் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் உள்ள வேறுபாட்டை பார்த்தோம். அதற்கு தெரிந்திருந்தாலும் பகுத்தறிவு கிடையாது, ஆனால் மனிதனுக்கு பகுத்தறிவு உள்ளது என்று பார்த்தோம். நம்ம வாழ்க்கையின் சிக்கலுக்கான காரணங்கள் என்னென்று பார்த்தோம். அப்ப மகிழ்ச்சிக்கான கொள்கை எப்படி நம்ம வாழ்க்கையில மகிழ்வா இருக்கிறது, ஆனந்தமா இருக்கிறது என்ற ஒரு ஃபார்முலா சூத்திரத்தை பார்த்தோம். ஆனா கர்மா பற்றி ஒரு கண்ணோட்டம், ஜஸ்ட் என்ன மாதிரி கர்மங்கள் இருக்கிறது பார்த்தோம். இன்றைக்கு அந்த கர்மத்துடைய விரிவாக்கங்களை பற்றி பார்க்க போகிறோம். என்னென்ன கர்மங்கள் நம்மளுக்கு வந்து சேருகிறது என்று நம்ம பார்க்க போகிறோம். ஹரே கிருஷ்ணா. எல்லாரும் மூச்சு நல்லா இழுத்து விடுங்க, ஏன்னா இது ரொம்ப டீப் சப்ஜெக்ட். ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு போல் ஆரம்பிச்சிருக்கு, ஓகே, சீக்கிரம் இந்த போல்ல என்டர் பண்ணுங்க. மனிதர்களின் நான்கு குறைபாடுகள், ஃபோர் டிஃபெக்ட்ஸ், டிஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹியூமன், ஒன்பது பேரும் சொல்லிருக்கீங்க. ஹரே கிருஷ்ணன். ஓகே, இந்த போல்கள் கமிட் மிஸ்டேக், பி இல்லூஷன், சீட்டிங் அதர், நான்கு விதமான தவறுகள் மனிதன் செய்கிறான் எப்பவுமே. ஹரே கிருஷ்ணன். சோ இன்றைக்கு பார்க்கக்கூடிய கற்றுக்கூடிய பாடங்கள் கர்ம வினைகளை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். உங்க ஆடியோ நீங்க மீட் பண்ணிக்கங்க, சோ அதுக்கு நம்ம கிளாஸ்க்கு டிஸ்டர்பா இருக்காது. ஓகே, சோ கர்மா இது எவ்வளவு ஒரு ஒரு ஆழமான ஒரு சப்ஜெக்ட்னா சில பேருக்கு புரியவே புரியாது, ஏன் இது நடக்கவே தெரியாது. சோ அதை பத்தி நம்ம இன்னைக்கு ரொம்ப ஒரு விரிவான முறையில நம்ம தெரிஞ்சுக்க போறோம். செயல் மற்றும் எதிர்வினை, ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன். இந்த படத்துல பார்க்கும்போது ரொம்ப முக்கியமான ஒரு வெக்தி, ஒரு மனிதன் நம் ஞாபகம் வருவார். ஒன்னு நாகமுனி, இரண்டாவது வால்மீகி. வால்மீகி முனி அவர் முனி ஆகிறதுக்கு முன்னாடி அவரு ஒரு பிறகாக ஒரு காட்டில் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவர் பேர் தான் ரத்னாகர். இந்த ரத்னாகரை பல கொலையும் செய்து கொண்டு தன்னுடைய குடும்பத்தை காத்துக்கொண்டு காப்பாற்றிக் கொண்டு வந்திருந்தார். அவர் நினைத்தார்
நான்தா என்னோட குடும்பத்தை காப்பாற்றணும், என்னை விட்டு யார் காப்பாற்றுவா, நான் தான் எல்லாம் செய்யறேன்னு அந்த மாதிரி தப்பு காரியங்கள்லாம் செய்து கொண்டிருந்தார். அப்போ ஒரு நாள் நாரத முனி வந்து அந்த காட்டு வழியா நடந்து வரும்போது இந்த ரத்னாகர் என்ற திருடனை பார்த்தார். அந்த ரத்னாகர் இவர்கிட்ட கொள்ளடிக்கலாமா திட்டம் போட்டான். ஆனா நாரதனுக்கு என்ன இருக்கு, ஒரு வீணன் பாரதி நாமம் தான். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்று பகவானின் நாமத்தை ஜெபம் செய்து கொண்டு வந்து கொண்டிருந்தார். அப்போ இந்த ரத்னாகரை பார்த்து அவருக்கு ரொம்ப பரிதாபப்பட்டார். இந்த மனிதனை எப்படியா நம்ம அவருடைய குணத்தை மாற்றி ஆன்மீக பாதையை நம்ம கொண்டு வரணும் அவரே என்று அவர்கிட்ட ஒரு கேள்வியை கேட்டார். ஓ ரத்னாகரா, நீ இவ்வளவு கொள்ளையும் செய்து கொண்டிருக்கிறாயே, யாருக்கோசம் செய்கிறாய் என்று கேட்டார். அப்போ அந்த ரத்னாகரன் சொன்னார், நான் என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்கோசம் காப்பாற்றுவதற்கோசம் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். குடும்பத்தை காப்பாற்றுவதன் இந்த வழியில அப்படின்னு நாரதமுனி கேட்டார். ஆமாம், அப்போ இந்த வழியில் நீ சம்பாதிக்கும் போது உன்னால் எவ்வளவு பாவம் நீ செய்கிறாய் என்று உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார். அடுத்த கேள்வி, ஓ நான் எனக்கோசம் செய்யல, என்னுடைய குடும்பத்துக்கோசம் தான் செய்யறேன், அதனால பரவாயில்ல அப்படின்னு அவன் சொன்னான். அப்படியா, அப்பதான் நீ உன் குடும்பத்தார்கிட்ட கேளு, உள்ள நீ செய்த இந்த பாவங்கள்ல அவங்க பங்கெடுப்பாங்களா என்று கேளு அப்படின்னு கேட்டார். ஷேர் யுவர் சின்ஸ், அந்த கேள்விய அவர்கிட்ட கேட்க சொன்னார். அந்த குடும்பத்தில் கண்டிப்பான குடும்பம் அதெல்லாம் ஒத்துக்கும், அதுக்கோசத்தான் நான் பாட்டு போட்டு இந்த கொள்ளையா அடிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் ரத்னாகர். மாரதனுடைய அவருடைய வார்த்தையை கேட்டு கொடுத்து என்ன பண்ணார், அவங்க வீட்டுக்கு போனார். காட்டுல இருக்க வீட்டுக்கு, அந்த வீட்டுக்கு போன உடனே முதல்ல பார்த்து அவர் தன்னுடைய தகப்பனாலே பார்த்தார். ஓ மை டியர் ஃபாதர், என்னுடைய தந்தையே, உங்களுக்கோசம் என்னோட நிறைய பாவங்களை செஞ்சு கொண்டிருக்கிறேன், கொள்ளை அடிக்கிறேன், கொலையை பண்றேன், எல்லாம் பண்றேன். இந்த பாவத்துல இருந்து உங்களுக்கு நீங்க அந்த பங்கு எடுத்துப்பீங்களா அப்படின்னு கேட்க தண்ணி சொன்ன, ஒரு காலம் முடியாதப்பா, நீ செஞ்ச பாவம் நீதான் அனுபவிக்கணும் என்று சொன்னாரா. அவர் சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப மனம் தளர்ந்து விட்டது. அடுத்ததாக மனைவி கிட்ட போறார். மனைவி கிட்ட கேட்கிறார், என்னுடைய பாவத்தில் நீ பங்கெடுக்கிறியா அப்படின்னு கேட்டார். கண்டிப்பா முடியாது, ஏன்னா நீங்க செய்த பாவம் நீங்க தான் அனுபவிக்க, நாயே அனுபவிக்கணும். அது மாதிரி ஒவ்வொருத்தரும் கேட்கும் போது யாருமே அவருடைய பாவத்தை வந்து பங்கு கொள்ள யாருமே விருப்பப்படவில்லை, டைரக்டா முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த ரத்னாகர் மதம் நொந்து திருப்பி நாரதமுனிட்ட வர, ஓ முனியே, நீங்க சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மை, எவரும் யாரும் என்னுடைய இந்த பாவத்தில் யாரும் பங்கெடுக்க விரும்பவில்லை, இதுதான் உண்மை. அப்போ நாரதமுனிக்கு ரொம்ப அவர் மேல பிரதாபப்பட்டு, ஓகே நீ இவ்வளவு பாவம் செஞ்சிருக்கிறீயே, அந்த பாவத்தை விடுபட நீ பகவானுடைய நாமத்தை ஜெபம் பண்ண வேண்டும், நாமஸ்மரணம் பண்ண வேண்டும் என்று சொன்னார். அப்போ அவர் சொன்னார், எனக்கு கொலை செய்தால் பழக்கம், நாம ஜெபம் செய்த பழக்கம் இல்லையே என்று சொன்னார். அதுக்கு நான் ஒரு மந்திரம் தருகிறேன், அதை ஜெபம் பண்ண அப்படின்னார். அப்போ உங்களுக்கு என்ன தெரியும், மரா மரா என்று சொல்லி கொடுத்தார். அந்த ரத்னாகரன் வேடன் திருட என்ன பண்ண, அவனும் மரா மரா மராம ராம 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 என்று ஜெபம் செய்தார். 50,000, அதாவது சுமார் 1,000 வருஷத்துக்கு அவர் வந்து அந்த ஜெபம் பண்ணாராம்.
அந்த ஜபத்தின் வலிமை அவர் வாழ்மைக்கு உண்மையானார். அப்போ இந்த விஷயத்தை நம்ம என்ன கத்துக்கிறோம்னா, டிஸ்டினி வேற, டிஸ்டினி வேற, நம்ம வந்திருக்கூடிய அந்த பிறப்பு வேற, நம்மளால அத அந்த நம்மளுடைய டெஸ்டினேஷனை சூஸ் பண்ண முடியும். இப்போ எனக்கு வந்து இந்த உடம்பு பகவான் கொடுத்திருக்கார், இந்த உடம்பால என்னுடைய டெஸ்டினி, என்னுடைய அந்த அந்த லோகத்தை நோக்கி நான் போக முடியும். அப்போ அதே ரத்னாகர் தான் பகவான் பகவானுடைய நாமத்தை ஜெபம் பண்ணி வால்மீகி ராமாயணம் எழுதினர். அது ராமாயணம் வந்து அவதாரம் பண்றதுக்கு முன்னாடியே ராமாயணம். அப்போ நம்ம எங்கே பிறந்தாலும் சரி, பகவானுடைய அவருடைய கருணையால, அவருடைய நாம ஜபத்தால நம்மளுடைய திசையில இருந்து மாற்ற முடியும். We can choose our destiny. இது நம்ம கையில இருக்கு. By destiny, we are taken this birth. Maybe the poor family, with some other family. But we can choose our direction towards the Lord. Like Valmiki Rishi. இல்லையா, ரத்னாகர் வந்து அவர் என்ன சூஸ் பண்ணாரு, நான் வந்து இந்த பாதையை எடுத்து கொண்டு போகிறேன் என்று சொல்லி அவர் பெரிய வால்மீகி முனியானார். ஆதிகவி, வால்மீகி ஆதிகவி என்று பெயர். நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அ ரியாக்ஷன். நம்ம என்ன செய்ய செய்யணுமோ அது கண்டிப்பாக வினை கண்டிப்பா கிடைக்கும், நல்லதும் சரி கெட்டதும் சரி. இதுதான் நம்ம இந்த வால்மீகி வரலாற்று தெரிஞ்சு கொண்ட முக்கியமான பாடம். ரெண்டாவதாக பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, இந்த முதல் படத்துல சூர்பனகா, சூர்பனகா எல்லாரும் தெரியும், ராமாயணத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர். சூர்பனகா யாருடைய தங்கை, ராமனுடைய தங்கை. அவர் வந்து நேரத்துக்கு ஏற்ப தன்னுடைய தன்னுடைய உடல் அழகை மாற்ற முடியுமா, அவரு மிஸ்டிக் பவர் அவளுக்கு இருந்தது. சூர்பனகா வந்து இந்த ராமனை பார்த்தா, ராமனை பார்த்து, ஓ ராமா நீ எவ்வளவு அழகா இருக்க, என்ன உன்ன கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுற அப்படின்னு சொன்னாலாம் சூர்பனைக்கு. அதுக்கு ராமர் சொன்னாரா, அது இந்த ஜென்மத்துல முடியாதம்மா, நான் ஏக்க பத்னி விருதஸ்தன், எனக்கு ஆல்ரெடி என்னுடைய மனைவி இருக்கா சீதா அப்படின்னு சொன்னார் ராமர். அப்புறம் அதுக்கு உண்டான எப்படி அது கதை நடந்ததும் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. இந்த சூர்பனகா என்ன நினைத்தால், முதலில் நான் ராமனை எனக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும், கல்யாணம் செய்ய வேண்டும் என்று நினைத்தார். அதுக்கப்புறம் தன்னுடைய அந்த அரங்கி ரூபத்தை காமித்து அந்த லக்ஷ்மணன் அவருடைய மூக்க கட் பண்ணான். அதான் நாசிக்னு சொல்லிட்டு மகாராஷ்டிரில இருக்கு பஞ்சவட்டி. அப்போ அதே சூர்பனகா துவாபர யுகத்துல வந்து என்ன பண்ணா, கிருஷ்ணர் பலராமரும் மதுரா, அந்த பிருந்தாவனத்துல இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க மதுரா பட்டத்துக்கு பண்ணிருக்காங்க. கம்சனை வந்து வதை பண்றதுக்கு வந்தா வந்திருக்காங்க. யார் கூட்டம் வந்ததுன்னா அக்குரர், ரெண்டு பேரும் கூட்டம் வந்திருக்காங்க. அப்போ பலராமர கிருஷ்ணரும் அந்த அந்த மார்க்கெட் வீதியில் நடந்து வரும்போது, அப்போ இந்த குப்ஜை என்ன, அவளுக்கு முதுகு வந்து ரொம்ப பெண்டாயிருக்கு, வளைந்த முதுகு முதுகு. அப்போ அவன் கையில வந்து ஒரு கையில ஒரு சந்தனம், நல்ல வாசனை உள்ள சந்தனம், இன்னொரு கையில சுமாரான ஒரு சந்தனமும் அதுல எடுத்துக்கொண்டு அந்த கம்சனர் மீறி நோக்கி போய் கொண்டிருக்கிறார். அப்படி போகும்போது அந்த குப்ஜை என்ற அந்த பெண் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பார்க்கல. பகவான் வந்து என்ன அவருடைய சௌந்தரியம் அது பார்த்து மயங்காத ஆட்களே கிடையாது இல்லையா. அப்ப அந்த குப்ஜை என்ன பண்றா, கிருஷ்ணா நீ எவ்வளவு அழகா இருக்க,
அவரே சொன்னாரா? அப்போ கிருஷ்ணர் சொன்னாரா, ஓ குப்தே உன் கையில ரொம்ப மனமுள்ள சந்தேகம் இருக்கே, அது எனக்கு அப்படி கேட்டார். இது கம்சன போதும் கொண்டு போறேன், உங்களுக்கு கொடுக்க முடியாது, ஆனா இந்த சந்தனம் உங்களுக்கு கொஞ்சம் வாசல் கம்மியா இருக்கே, அந்த இந்த சந்தம் உங்களுக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னார். சொன்னாரா குப்தே? கிருஷ்ணா அந்த சேவை வந்து அக்செப்ட் பண்ணிட்டார். அக்செப்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் தன்னுடைய கரங்களால அந்த குப்தையை தொட்டார. தொட்ட உடனே அந்த குப்தை அழகான பெண்ணாக மாறிவிட்டார். மீண்டும் தன்னுடைய கரங்களால தன்னை அவருடைய முதலை தொட்டார். ஏன்னா அவருக்கு பூமி முதல் இருந்தது இல்லையா, உடனே அவள் முடிந்து விட்டாளா, நிமிர்ந்து ரொம்ப அழகான பெண்ணையும் ஆகிவிட்டாள், ஒரு தெய்வத்தை போல. அப்ப சொன்னாலா குப்தை, கிருஷ்ணா உனக்கோசம் காத்து இருக்கேன் அப்படின்னு சொன்னார். அதே சூழ்நிலைக்கா என் குப்தையா வந்து பகவானுக்கு சேவை செஞ்சார். எந்த செயல் செஞ்சாலும் அதற்கு எதிர்வினை கண்டிப்பாக உள்ளது. பலவிதமான புராணங்களும் இதிகாசங்களும் சொல்லிட்டு வருது. சோ நம்ம வந்து எப்பவுமே நல்ல நல்லதே நினைக்க வேண்டும், ஆரோக்கிய பாடோடு இருக்க வேண்டும், அதுதான் கீதை சொல்லுகிறது. அப்போ இந்த கதையிலிருந்து நம்ம எங்க தெரிஞ்சுக்கணும்னா, ஆல்வேஸ் திங்க் ரைட், நல்ல செயலை நம்ம திங்க் பண்ணணும். சோ நம்ம போன ஸ்லைட்ஸ்ல பார்த்த மாதிரி ரெண்டு கிளாஸ்க்கு முன்னாடி கோபோ பிரின்சிபல், கார்பேஜ் இன் கார்பேஜ் அவுட். அப்போ நம்ம மனசுல நல்ல விஷயங்கள் இருக்கும்போது நல்ல விஷயங்கள் தான் வெளியே வரும், அதுதான் கீதை உபதேசம். இந்த கீதை கேட்க கேட்கினாது நம்மளுக்கு அவருடைய உபதேசம் தான் ஞாபகம் வரும், அதுதான் சொல்லணும்னு தோணும் நம்மளுக்கு இல்லையா. சோ நல்ல விஷயங்களே நம்ம கற்போம், நல்லதே மற்றவர்களுக்கு பகிர்வோம் என்று கீதை நமக்கு சொல்லி தருகிறது. இங்க ஸ்கர்மாவின் பெயரினால் மனிதர்கள் ஏன் பிணைக்கப்பட்டுள்ளனர்? இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு கையில விலங்கு போட்டிருக்காங்க. ஏன் விலங்கு போடுறாங்க? விலங்கு போடனா அவனால ஓட முடியாது. அதே போலத்தான் ஒரு நடனமாடும் ஒரு நாட்டைக்காரி வந்து கை கால கட்டி போட்டு நீ நடனாடும் நடனமாடும் சொன்னா நடனாட முடியுமா? கண்டிப்பா முடியாது. அதே போலத்தான் ஒவ்வொரு மனிதனும் இந்த கர்ம வினைகளால் பிணைக்கப்பட்டுள்ளனர். உயர்ந்த பிரஜை மற்றும் பகுத்தறி உடலும் அவர்களின் செயலுக்கு பொறுப்பாகும். நம்மளுடைய கான்சியஸ்னஸ் மற்ற திங்கிங் பவர் பகுத்தறிவு அந்த செயலாக தான் நம்ம வி ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அவர் டெஸ்டினி. சோ கர்மா மனித வாழ்க்கையில் மட்டுமே உருவாகிறது. இது வந்து அனிமல் லைஃப்ல வந்து கர்மாவே கிடையாது. இது ஆட்டோமேட்டிக்கா என்னாலும் தன்னுடைய அந்த அந்த ரூப அந்த மிருகப்படையில இருந்து கொஞ்சம் கொஞ்சம் படிப்படி படிப்படியா கடைசியா மனித பிறவை வந்து அடைகிறது. அப்போ இந்த மனித பிறவை தான் கடைசி அவகாசம் இருக்குது, சான்ஸ், லாஸ்ட் சான்ஸ். சோ நம்மளுடைய உபநிஷத்தில் சொல்லுகிறது இந்த கிளி இனங்கள் இருக்கிறது இல்லையா, அது வந்து கெட்ட கர்மா அறிந்துவிட்டு, ஏன்னா அந்த புனர்ஜென்மத்துல செஞ்ச பாவங்கள் தான் என்ன அப்படியே சர்ச்சித் கர்மா உருவாகி மட்டும் பிராரந்த கர்மாவாகி கொஞ்சம் கொஞ்சமா அந்த அந்த பெருமையை வந்து அனுப்பிச்சு கொண்டு இருக்கும். கடைசியா மனித பிறவை அடைகிறது, அவை மனித பிறவை நோக்கி உயர்கின்றன. ஆனா மனிதர்கள் கர்மாவை அனுபவித்து நம்ம கிட்ட இந்த போன ஜென்மத்துல கர்மங்கள்லாம் வந்து
திருப்பியும் புதிய கர்மாவை பெறுகிறார்கள். ஆனா விரைவில் அது கிடையாது. அட்ஜஸ்ட் பாஸ் ஃப்ரம் ஒன் லைஃப் டு அதர் லைஃப். ஒவ்வொரு லைஃபா ஃபர்ஸ்ட் பரப்பா இருக்கும், அப்ப நீர்ல வந்து தண்ணியில மீனா பறக்கும். அது மாதிரி பல 84 லட்சம் உயிரினங்களுக்கு பிறகுதான் அவன் மனித பிறவி அடைகின்றான். அப்ப அந்த மனித பிறவி என்பது எவ்வளவு முக்கியமானது என்று நம்மளுக்கு தெரியணும். நம்ம ஜஸ்ட் அம்மா அப்பான பிறக்கல, பல லட்சக்கணக்கான பிறவிகள் எடுத்த பிறகுதான் இந்த மனித பிறவி நம்மளுக்கு கிடைக்கிறது. அப்ப இந்த மனித பிறவி என்பது எவ்வளவு முக்கியமானது நம்மளுக்கு. இதை நம்ம தவற விட்டுட்டால் திரும்பியும் அந்த ஜென்ம பிரித்து ஜராதாரி என்ற அந்த சைக்கிள், அந்த சக்கரத்தை நான் திரும்பி மாட்டிப்போம். திருப்பும் பன்றி, நாய், குதிரை அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான ஜென்மங்களுக்கு பிறகுதான் இந்த மனித ஜென்மம் கிடைக்கும். அது நம்மளுக்கு தேவையா? இது அவசியமா? அதான் வீடு சொல்லுகிறது, நீங்கள் என்னையே நோக்கி நீங்க ஜபம் செய்யுங்கள். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரி ஹரி, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மனித வாழ்க்கையை நம்ம தூய்மைப்படுத்தி பகவானுக்கு போகக்கூடிய அந்த வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கிறது. ஆனா விலங்குகள் அந்த கர்மாவை அனுபவிக்க மட்டுமே செய்கின்றனர். ஒவ்வொரு பிறவிடம் என்னென்ன பாவங்கள் செஞ்சதோ இந்த மனித பிறவில ஒவ்வொரு பிறவையா எடுத்து அந்த பாவத்தை வந்து அதை கம்மி பண்ணிட்டே இருக்கும். அந்த பாவம் முடியும் போது திருப்பி மனித ஜென்மம் வருகிறது. திருப்பி மனித ஜென்மத்தில் நீ பாவம் பண்ணுவதால் திருப்பி நீங்க விலங்குகளின் அந்த பிறவி எடுக்க உங்களுக்கு இயற்கை அபகாசம் கொடுக்கிறது. அப்போ நம்ம இந்த கர்மா இந்த சைக்கிள் சக்கரத்தில் நம்ம விடுபட வேண்டும் என்றால் அது பகவானால் விடுபடுத்த பகவானால் மட்டும்தான் முடியும். இப்போ உங்க கையில வந்து ஒரு போலீஸ் வந்து ஆங்கர் போட்டார், விளங்கிட்டார். இந்த விலங்கு அவுக்கு வந்து நம்மளால முடியுமா? யாராவது வந்துதான் அந்த பூட்டை திறக்கணும், அந்த விலங்கை திறக்க முடியும். அது யாரும் முடியும்னா பை லார்ட், ஒண்ணு பகவான் இல்லைன்னா அவருடைய பக்தர்களால் தான் முடியும். அவர்கள் பக்தர்களால் தான் முடியும், ஏன்னா அவங்க சாவி இருக்கு. சோ இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஒன்லி பை த மனுஷன் டு லார்ட் அண்ட் இஸ் டிவோட்டி ஆச்சாரியார் ஒன்லி தே கேன் ரிமூவ் திஸ் ஆங்கர். இந்த கர்ம விலையில இருந்து நம்மள காப்பாற்ற முடியும். அப்போ அடுத்து பார்க்கும்போது நாம் செய்யும் செயலுக்கு ஏற்ப விலையும் எதிர்விலைகள் நமது எதிர்காலம் ஆகிறது. நம்ம என்னென்ன செயல்கள் செய்கின்றோமோ இந்த ஜென்மத்தில் அதன் விலைகள் எல்லாம் அதோட ரிசல்ட் எல்லாம் வந்து நம்ம எதிர்காலத்தை அமைக்கிறது. எப்படி நம்ம ஒரு ஒரு தச்சன் சொல்றது ஒரு மோல்டு, நம்ம என்ன மாதிரி மோல்டாகிறோமோ அதே மோல்டு தான் அடுத்த பிறகு நம்ம கிடைக்க போறது. அந்த உணர்வுகள் அதுக்குதான் சொல்றது நம்முடைய கீதோ பரிஷர், மனித வாழ்க்கை மிகவும் சிறந்தது. ஏனென்றால் ஆன்மீக முன்னேற்றத்தை அடைவதற்கான உயர்ந்த புத்திசாலித்தனத்தை அது நமக்கு அளிக்கிறது. வேறு எந்த உடல்நிலையும் நமக்கு கிடைக்காது, எந்த பிறவிலும் அது கிடைக்கவே கிடைக்காது. ஒன்லி மனித பிறவில் மட்டும்தான் அந்த சிந்தனை நமக்கு, அந்த சிந்தனையை பெறக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது. சோ இந்த பௌத்தீகத்தை உண்மையில் உண்மை உருவில் ஒன்பதாம் அத்தியாயத்தை சொல்லியிருக்கிறாங்க, ராஜவித்யா ராஜமுக்கியம் பவித்ரம் இதோத்தமம் பிரத்யக்ஷம் சாதகம் தர்மம் சுசுக்கம் கர்த்தும் அமையும் என்று சொல்லுகிறது பகவத்கீதை.
இது வந்து ராக வேட்டை எல்லா நம்ம படிக்கிற எல்லா ஞானத்துக்கும் இதுதான் ராஜா என்று பகவத்கீதை. ராஜ குக்கியம் வெரி கான்பிடென்சியல், ரொம்ப குக்கியமானது. அது ஒரு பக்தன் பக்தராக மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். ரொம்ப பியூர் பவித்திரம். அதனாலதான் நம்ம இந்த ஜென்ம விளைவுல இருந்து காப்பாற்றுறதுக்கு பகவத்கீதை தான் நம்மளுக்கு ஒரே ஒரு சொல்றது ஒரு ஆயுதம். நம்மளோட வாழ்க்கை தரம், உடல் நலம், செல்வம், புத்திசாலித்தனம் மற்றும் உடல் தோற்றம் ஆகியவை நமது முந்தைய கர்மா செயலின் விளைவுகளாகும். அதாவது வினை வினைத்தவன் வினை எடுப்பான். இந்த இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா, இந்த பிக்சர்ல ஒருத்தர் ஸ்கூல்ல உட்கார்ந்து இருக்கான். ஒரு என்ன சொல்றது, இந்த சஃபன் சொல்லுவாங்கல்ல, இந்த ஒரு பாக்ஸ் தள்ளுறான். அந்த ஒரு பாக்ஸ் தள்ளல என்ன வருது, இன்னொரு பாக்ஸ் மீது விழுது. அப்படியே விழுந்து 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 கடைசியா அந்த பாக்ஸ் வெளியே விடும். அதுதான் கர்மவினை. அப்படியே சுற்றி கொண்டு ஒன்னதான் வந்து சேராது. அப்போ நம்ம எந்த மாதிரி கர்மாவினையை செய்ய வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்ற விதியை, அந்த வரமுறையை பகவான் நம்மளுக்கு இந்த கீதை மூலமும் நமக்கு சொல்லித் தருகிறார். ஓகே, ஃபியூச்சர் நம்முடைய நல்ல அல்லது கெட்ட செயல்கள் நமது நல்ல அல்லது கெட்ட எதிர்காலத்தை தீர்மானிக்கின்றனர். அப்போ நம்ம தப்பு செஞ்சா ஜெயிலுக்கு போறோம் இல்லையா, தப்பு செய்யமா ஜெயிலுக்கு போகாம இருக்கும். அது யார் கையில இருக்கு, தப்பு செய்யறது நம்ம கையில தான் இருக்கு. சோ எதிர்காலத்தை, அந்த எதிர்காலத்தை நம்ம வந்து நல்லபடியாக அமைத்துக் கொள்ள பகவான் நம்மளுக்கு ஒரு இண்டிபெண்டன்ஸ் கொடுத்திருக்காரு, கொடுத்திருக்கார் பகவான். அந்த புரிதலை வைத்துக் கொண்டு நம்ம என்ன பண்ணும், நல்ல பாதையை நோக்கி செல்ல வேண்டும், ஆன்மீக பாதையை நோக்கி செல்ல வேண்டும். அதுதான் நம்முடைய ஆச்சாரியர்கள், அதுதான் நம்ம வழிவகுத்து கொடுத்திருக்கிறார்கள். அப்ப இந்த பாதையில போ, உனக்கு நல்லதே நடக்கும் இல்லையா. சோ இந்த கீதை என்பது நமது நல்ல பாதையை நோக்கி நம்மளை அழைத்துக் கொண்டு போகிறது. அப்போ நம்ம கர்ம விளைவுல இருந்து நம்ம ஈஸியா வெளியில வந்துடலாம். யார் மூலமாக, கீதை நம்ம வாழ்க்கையில் இருந்தா. இல்லைன்னா திருப்பியும் இந்த மற்ற பிறவருக்கு நம்ம நம்மளுடைய கர்ம வினையாக தள்ளப்படுகிறோம். கரடி, புலி, சிங்கம், இதை பத்தி நம்ம பார்க்க போறாங்க. அடுத்ததாக எல்லாரும் கீழே வரும், நானே கஷ்டப்படுறேன், யாருக்கு வந்து கெட்டதே செய்யுங்க, நானே கஷ்டப்பட வேண்டும். இந்த மாதிரி எண்ணற்ற கேள்வி நம்ம வாழ்க்கையில நம்ம மனசுல எழுதும் இல்லையா. வாழ்க்கை என்பது இறப்பதை விட கடினமானது. சோ இந்த வாழ்க்கையை வாழும் ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம எவ்வளவு ஒரு ஒரு போர்கள மாதிரிதான் இருக்கு இல்லையா. We are thinking every day the war field. சோ நம்ம பிறக்கிறோம், கடினமான வாழ்க்கை வாழ்கிறோம், திருப்பி நாம் இறக்கிறோம், திருப்பி பிறக்கிறோம், கடினமான வாழ்க்கை வாழ்கிறோம், மீண்டும் இருக்கிறோம். இது தொடர்பு கொண்டே இருக்கிறது. புனரிப்பு வரணும், புனரிப்பு ஜனனம், புனரிப்பு ஜனரே ஜகமே சயனம், இக சம்சாரே பலபுஷாரே கிருபையாபாரே பாதி முராரி. ஓ கிருஷ்ணா, இந்த சைக்கிள் வந்து என்னை காப்பாத்து கிருஷ்ணா, அந்த பிரேரோட நம்ம வாழ வேண்டணுமா. அப்போ ஒரு மாதிரி விதைத்தால் விதைப்பதன் மூலம் ஒரு மாமரம் வளர்கிறது இல்லையா.
அதே போலத்தான் நம்முடைய சேவையை தேர்ந்தெடுப்பதன் மூலம் ஒரு அற்புதமான எதிர்காலத்தை நம்ம எழுதலாம். எப்படி வால்மீகி ரத்னாகர் வால்மீகி ரிஷியான அதே மாதிரி நம்ம திருவெங்கு ஆழ்வார் பெரிய அவர் வாழ்க்கை எல்லாம் என்ன, ஆனா அவருடைய புகழ் எப்படி வளர்ந்தது பாத்தீங்கன்னா. அதே மாதிரி தம்பிரபணி ஆழ்வார், நிறைய ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் தங்கள் வாழ்க்கைய சரித்திரத்தின் மூலமாக எப்படி ஒருவன் ஆன்மீகத்தை நோக்கி போனால் அவன் வாழ்க்கை வெற்றிகரமாக ஆகிறது என்று நம்மளுக்கு நிறைய வழிகாட்டியும் கொடுத்துட்டு போயிருக்காங்க இல்லையா. அது போலத்தான் இங்க நம்ம செய்யும் செயல் வந்து ரொம்ப ரொம்ப நம்ம ரொம்ப அறிவுபூர்வமாக செய்ய வேண்டும். திங்க் பிஃபோர் யூ டூ எனி ஆக்டிவிட்டி. நம்ம என்ன பண்றோம், மனசுக்கு வந்த மாதிரி செய்யணும் காரியத்தை. அதுதான் நம்ம சிக்கல்ல இந்த கர்மா என்ற இந்த சைக்கிளை மாட்டிக்கிறோம். மனசுக்கு வந்த மாதிரி செய்யாம கீதை என்ன சொல்லுகிறதோ நம்ம சாஸ்திரங்கள் என்ன செய்யறதோ அது மாதிரி நம்ம நம்மளுடைய இந்த செயல்களை செய்ய வேண்டும். அப்ப நம்ம எந்த செயல் இருந்து நம்ம மாட்டிக்க மாட்டோம். அப்போ இந்த தொடர் எப்படி கட் பண்றது அப்படின்னு அந்த செயல பார்ப்போம். இப்போ நம்ம என்ன ஆசைப்படுறோமோ அது மாதிரி நம்மளுக்கு பிறப்பு ஏற்படுகிறது. பகவான் சொல்றார் எட்டாவது அத்தியாயத்துல வந்து அந்த காலேச்சேமாமேவா கலேவரம் எத்ரேதி சத் மத்பாவம் எதிதாசி அத்தனை சம்சயா. ஓ அர்ஜுனா, நீ என்னவாறு நினைத்து உடல் இந்த ஆத்மா உடலை விடுகிறதோ அந்த ஆத்மா அதே மாதிரி உடலை மீண்டும் பெறுகிறது என்று சொல்லுகிறார் பகவான். அந்த காலச்ச மாமேவ, எல்லாருக்கும் அந்த அந்த காலம் வரும், முடிவான அந்த தருணம் வரும். யாருமே இங்க இருந்து பிறந்து வாழ போறது கிடையாது. எல்லாரும் ஒரு வாட்டி இங்க பிறந்தா அவன் கண்டிப்பா இறந்துதான் ஆகணும். அவன் எப்படி இறக்கிறான் என்பதுதான் ஒரு பெரிய கேள்வி. ஒரு நாய் பூனை மாதிரி இறக்காமல் மனிதன் வெற்றியோடு இறக்க வேண்டும். எப்படி இருக்குதா, பகவானை நினைத்துக் கொண்டு அவன் மதலை வேண்ட வேண்டும். எப்படி பீஷ்மர் மாதிரி அஜாமனன், அதை பத்தி பார்க்க போறோம் நம்ம. அப்போ மேலும் தனது வாழ்வின் இறுதியில் காலத்தில் யாராவது என்னை மட்டும் எண்ணிக்கொண்டு உடலை விட்டால் உடனடியாக அவன் என்னுடைய இயற்கை அடைகிறான், இது சிறிதும் சந்தேகம் இல்லை. ஓ அர்ஜுனா அப்படி பகவான் சொல்றார். நீங்க பக்கத்துல பாத்தீங்க, இந்த ஃபேமஸ் சித்தாரிஸ்ட் யாருக்கு அந்த பேர் தெரியுமா? ஹரே கிருஷ்ணன். ஒரு பேர் தெரியுமா உங்களுக்கு? ஓகே, நானே சொல்றேன். சித்தாரிஸ்ட் இங்க சித்தாரிஸ்ட் இருக்காருல்ல, ரவிசங்கரா. ரவிசங்கர் தான். இந்த ரவிசங்கர் நிறைய ஃபேமஸ் கிட்டாரிஸ்ட். தூங்கினாலும் மியூசிக் தான், எழுந்தாலும் மியூசிக் தான், அதே சிந்தனை தான் இருப்பாரு எப்பவுமே அவர். சோ அவருக்கு ஒரு அஸ்தாரத்தில் சொன்னாரா, இது உங்களுடைய பதினாலாவது பிறவி, உங்களுடைய பிறவி. நீங்க மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்துக்கொண்டே இருக்கிறீர்கள் ஒரு மியூசிஷியனாக. இது தேவையா உங்களுக்கு? எத்தனை வாட்டி தான் பிறந்து எத்தனை வாட்டி தான் இதே மாதிரி கஷ்டத்தை நம்ம அனுபவிக்கணும்? அப்போ நம்ம என்ன மாதிரி நம்ம உடல்கள் இருக்கிறதோ அது மாதிரி நமக்கு பெருமை கிடைக்கிறது. இங்க கீழே இந்த படத்தை பாத்தீங்கன்னா, லஸ்டி பர்சன், ரொம்ப காம கண்ணோட இருக்கிறவனுக்கு வந்து அவர் மீன ஜன்மம் ஒரு நாயாவும் ஒரு குரங்காவும் பிறக்கிறான். ஏன்னா எப்பவுமே அந்த லஸ்டியா இருக்கும், காமத்தோட தான் வாழ்கிறது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, லேசி பர்சன், எப்பவுமே சோம்பேறித்தனமா இருப்பான். ஆன்மீகத்திலும் சோம்பேறியா இருப்பான், இந்த பௌதிகத்திலும் சோம்பேறியா இருப்பான்.
அவங்க என்ன பிறப்பான்? ஒரு பிரடியா பிறப்பான். சோ எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. மூணாவது பாத்தீங்கன்னா பொறாமை படித்தவன் என்னையே ஸ்பர்ஸ் மற்றவங்க முன்னேற்றத்தை வந்தவங்க பொறுத்துக்க முடியாது. அந்த மாதிரி உள்ள மனிதன் அடுத்த வாழ்க்கை நேரம் பாம்பா பிறக்கலாம். நான்காவது இந்த காலம் கலிபுரத்துல பாத்தீங்கன்னா பாலிய பிறந்து விட்டுதான் போறாங்க பெண்களும் முக்கியமா பெண்கள். இந்த மரம் உடல் உடல் ஆடை அணிகிறதா இல்ல அவனுக்கு வந்து அந்த மரமா பிறக்கக்கூடிய அந்த வாய்ப்பை இந்த இயற்கை வழங்குகிறது. மயாதட்சிணி சூரியத்தை சராதம் ஏந்து நாடையினை கொண்டிய ஜெகத் இப்படி வர்த்தது. என்னுடைய அத்தியக்ஷன் என்னுடைய இந்த அவர்தான் மேனேஜ் பண்ற எல்லாமே அத்தியக்ஷன் பிரகிருதி இஸ் மேனேஜிங் எவ்ரி திங் பகவான். சோ வென் யூ டோன்ட் வேர் டிரஸ் அதர் தென் உங்களுக்கு வந்து அடுத்த வாழ்க்கை மரமா நல்லா வெயிட் பண்ணிருக்கீங்க. இப்போ அடுத்த 50 வருஷத்துல நிறைய மரங்கள் வந்து உங்களுக்கு உங்க சுத்தி நிறைய மரங்கள் காணப்படும். ஏன்னா பாத்தீங்கன்னா நிறைய பேர் டிரெஸ் குறையாத போடுறாங்க. அப்ப அடுத்த வாழ்க்கை அப்ப மரம் என்று நம்மளுடைய உபநிஷத்துக்கு சொல்லுகிறது. அந்த ஈட்டிங் வெயிட் சில பேர் பாத்தீங்கன்னா மாம்சம் சாப்பிட்டுட்டே இருக்காங்க. அவங்களுடைய பிறப்பு எப்படி இருக்கணும் அடுத்த வாழ்க்கையில அவங்க வந்து ஒரு காட்டு மிருகமாக பிறப்பார்கள். புலியோ சிங்கமோ சிறுத்தையோ பிறக்கிறாங்க. ஏன்னா கார்னிவல் அனிமல்ஸ். மனிதன் கோசரம் பகவான் ஒரு உடலை பறித்திருக்கிறார். மிருகன் கோசரம் உடலை பறித்திருக்கிறார். ஒவ்வொரு உயிர்வாய் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி உணவை பகவான் படைத்திருக்கிறார். நம்ம என்ன பண்றோம்? நம்ம உணவை சாப்பிடாம உணவை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம். அப்ப என்ன ஆகுது? நம்ம அடுத்த உணவை மிருகமா தடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது. அதான் ரொம்ப ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லா இந்த வாழ்க்கையை நம்ம ரொம்ப கவனிப்பா வாழணும். ஆக்சுவலி பகவத்கீதா நம்மளுடைய சொல்றது அதுதான் நம்மளுடைய அந்த வாழ்க்கை முறையும் அந்த திசையும் கொடுக்கக்கூடிய ஒரே கருவி பகவத்கீதை தான். அப்போ நம்ம கீதை சொல்லுகிறது மரணத்தின் போதியின் நினைவின் அடிப்படையில் நாம் அடுத்த உடலை பெறுகிறோம். அப்போ எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க இந்த கர்மா என்பது. இல்லையா நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் வந்து எல்லாமே ரெக்கார்ட் ஆகியிருக்கு. நம்ம நினைக்கிறோம் நம்மளை யாரும் பார்க்கலன்னு சொல்லிட்டு நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு அந்த செயல்களையும் எல்லாமே இந்த இயற்கையின் மூலமாக எல்லாமே ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. இந்த சூரியன் இந்த சந்திரன் அஸ்வினி குமாரர்கள் இந்த எல்லாமே ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா ரொம்ப கவனமா இந்த மனித வாழ்க்கை நம்ம வாழவில்லை. பயப்படக்கூடாது. ஒரு பிரபு சொல்லிட்டாரே கர்மா கர்மான்னு சொல்லிட்டு நீங்க கீதை படி வாழுங்க அவ்வளவுதான். ரொம்ப சுலபமான வழி. இப்போ நாம் தற்காலத்து என்ன செய்கிறோம் என்பது நம்முடைய அடுத்த வாழ்க்கையை தீர்மானிக்கும். ஸ்ரீமத் பாகவதத்துல வந்து ரொம்ப 6வது காண்டத்துல இந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி நம்மளுக்கு இந்த ஆச்சாரியம் சொல்லியிருக்காங்க. சுகதேவ் கோஸ்வாமி அஜாமிரன் தான் ஒரு ஒரு பிராமண குலத்தில் பிறந்தவன் கூட நிறைய அவன் வந்து நல்ல முறையை வாழ்ந்து கொண்டிருந்தான். நல்லதையும் செஞ்சா எல்லா அனுஷ்டானங்களும் செஞ்சா பயந்து வந்தான். அந்த மாதிரி அஜாமிரன் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு தேசியை பார்த்து தன்னுடைய அனைத்து உணர்வுகளையும் இழந்து விட்டார்.
பாருங்க நம்மளுடைய சென்சஸ் இந்த இந்திரியங்கள் வந்து எவ்வளவு கட்டணம் வச்சுக்கணும். ஒரு சென்ஸ் இப்படி போனா கூட நம்ம சப்போஸ் உங்ககிட்ட இந்த ஒரு ஒரு ரகத்துல வந்து நான்கு குதிரையில இருக்கிறது, கண்ணு காது மூக்கு வாய், ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு குதிரை வந்து இப்படி போயிருச்சுன்னா நேரா கொஞ்சம் சைடை போயிருச்சுனாலும் அந்த தேர் வந்து ஓடாது, ரதம் ஓகாது. அதே போலத்தான் அஜாமரன் கதை. அவன் கண் வெளிச்சையை பார்த்தது என்ன ஆயிட்டு, எல்லா இந்திரியங்களும் கீழே விழுந்தது, தாழ்ந்த குணத்துக்கு வந்து விழுந்தது. அப்போ அவர் என்ன பண்ண, அந்த வேசியோட இருந்து நிறைய குழந்தைகளை பெற்றான். பெற்றனால் கூட அவருடைய கடைசி குழந்தையின் பேர் நாராயணா என்று பெயர் வைத்தார். அதுக்குள்ள ஒரு ஆச்சாரிய ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு குருவின் கருணையால அந்த பேர் வைத்தான். அப்போ அவன் இருக்கும் தருவாயில் ரொம்ப பயந்து கேட்டான், ஏன்னா அவ்வளவு தப்பு பண்ணிருக்கானே, அவ்வளவு பாவம் பண்ணிருக்கானே. அப்போ யமதுருதன் வந்து பக்கத்துல உட்கார்ந்துருக்காங்க, அந்த ஆத்மா எடுத்து செல்ல தண்டனைக்கு. அப்படி எடுத்து செல்லும் போது பயத்தால நாராயணா நாராயணா என்று தன்னுடைய பையனை கூப்பிட்டான். ஏன்னா ரொம்ப பிரியம் அந்த கடைசி பையன் மேல. எப்போது நாராயணா என்று சொன்ன உடனே யார் வந்தார்கள், வைகுண்ட தூதர்கள் வந்தார்கள். வைகுண்ட வாசு ஒரு பெரிய டிஸ்கஷனே இருக்கு இந்த ஆறாவது அத்தியாயத்து ஆறாவது காண்டத்துல. கடைசியில அவன் சொன்ன அந்த நாம ஜபத்தால் அவன் வைகுண்ட லோகத்துக்கு போனான். அப்போ அந்த நாமம் என்பது எவ்வளவு பவர்ஃபுல் பாருங்க. நம்மளுடைய பாவம் சொல்கிறது நாமம் சங்கீர்த்தனமிசிய சர்வ பாப பிரதர்சனம். எவனொருவன் பகவானின் நாமத்தை ஜபம் செய்கின்றானோ சர்வ பாப பிரதர்சனம், எல்லா பாவங்களும் வந்து நாசம் அடைகிறது. பிரணாமோ துக்க சவனம். இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொருத்தரும் துக்கமாதான் இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு யாருமே சொல்லல இது வரைக்கும், ஒன்னு பக்தன் தான் சொல்றான். பிரணாமி துக்க சவனம் தம்மதாவி ஹரிப்படம். யார் ஒருவன் அந்த ஹரி அந்த பகவான் நாமத்தை ஜபம் பண்றானோ அவன் தான் இந்த உலகத்தில் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் அடைகிறான் என்று பாவம் சொல்கிறது. அப்போ நம்மளுக்கு இது மாதிரி பலவிதமான எடுத்துக்காட்டுகள் பலவிதமான கதைகளும் நம்மளுடைய ஆச்சாரங்கள் கொடுத்திருக்காங்க. ஏன்னா நம்ம இதை கேட்டு தெரிஞ்சுக்கணும். அப்பா இந்த 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 செய் இந்த நல்ல நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும், கெட்ட காரியம் செய்யவே வேண்டாம். ஏன்னா அது செஞ்சா இந்த மாதிரி வினை ஏற்படும். எல்லாமே பிராக்டிக்கலா நடந்த கதையை நம்மளுக்கு இந்த புத்தகத்துல நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப இதையும் படிக்காம நம்ம வாழ்க்கை வந்தா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு நீங்களே யோசனை பண்ணி பாருங்க. இது மாதிரி அஜாமரன் வந்து அவன் முக்தி அடைந்தான் தன் வாழ்க்கையினால், வாழ்க்கையின் இந்த கஷ்டத்திலிருந்து. இங்க உன்னதமான செயல் வாழ்க்கையை துன்மைப்படுத்துது. இதுதான் மனித வாழ்க்கையின் முக்கிய குறிக்கோளாக இருக்க வேண்டும். இது முந்தான இதை அமல்படுத்துவதற்கான சூத்திரம் என்ன? சூத்திரம் என்றால் பக்தி சேவையை தாமதமின்றி நம்ம செய்ய வேண்டும், நிறைவேற்ற வேண்டும். உங்களால் முடிந்த பக்தி சேவையை செய்ய வேண்டும். ஜபம் செய்வது, அந்த பகவானின் கொடுத்த இந்த கீதையை படிப்பது இல்லையா, நிறைய வழிகள் இருக்கிறது ஆன்மீக வழிகள். அதை நம்ம நம்ம வாழ்க்கையில தினசரி அதை பயின்று அந்த அதில் வரும் ஆனந்த நம்ம பெற முடியும். அப்போ ஸ்ரீமத் ராம் சொல்லுகிறது அகாம சர்வ கோமாவா மோட்ச காம உதாரதி தீவிரேன
பக்தி யோகினே எஜிட்டே புருஷம் பரம். சோ உங்களுக்கு ஆசை இல்லாமல் இருக்கலாம், எனக்கு எதுவுமே வேண்டாம் கிருஷ்ணா இல்லையா, எனக்கு எதுவுமே வேண்டாம் கிருஷ்ணா நீ மட்டும்தான் வேணும். எப்படி இந்த கோபி மாதிரி கோபிகள் பிருந்தாவனத்துல இந்த கோபிகைகள் இந்த கோபாக்கள் எல்லாமே கிருஷ்ணா மட்டும் இருந்தா போறது எதுவுமே வேண்டாம். அந்த மாதிரி இருந்தாலும் போனோம், இங்க போனோம் கிருஷ்ணா கிட்டதான் போனோம். அல்லது அனைத்து பலன்களுக்கும் முடிவை விரும்பினாலும் சில டிசைன் இருக்கும், கிருஷ்ணா என்னுடைய நீ திருப்பதி போலாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் புரிஞ்சு இருப்பாங்க. ஏன்னா எல்லாருக்கே ஒரு அப்ளிகேஷன் இருக்கு, அப்ளிகேஷன் இல்லாம போகாத ஆட்களே கிடையாது அங்க. இல்ல ஒரு அப்ளிகேஷன் தான் போறாங்க திருப்பதிக்கு, ஓகே அது கூட தப்பு இல்லைன்றாரு. அத்தீங்க பவானிட்ட போறீங்கல்ல அதுதான் வேணும். பகவான் உனக்கு எது நல்லது அதுதான் கொடுப்பார். அதாவது நான் பேரில இருக்கும்போது ஒரு ஒரு பிஷர்மேன் மீனவன் அவர் வந்து ஒரு வாட்டி கோயிலுக்கு வந்தார். அவர் வங்காள தேசத்தை சேர்ந்தவர். வந்துட்டு சொன்னார், பிரபு நானும் ஒருவரமா கடலுக்கு போறேன், ஆனா என்னால ஒரு மீன் கூட பிடிக்க முடியல, ஏன் பிரபு அப்படின்னு கேட்டார். அவன் சொன்ன, இது பவனுடைய ஒரு கருணை தான், ஏன்னா அந்த மீனை பிடித்தால் அந்த மீனை விட்டு வரும் பாவத்தை நீ அனுபவிப்பாய், அதனால உனக்கு மீனே கிடைக்காத பவன் உனக்கு அருள் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொன்ன. ஒரே வாரத்துல அந்த பக்தன் அந்த தொழிலை விட்டு வேற தொழிலுக்கு மாறினார். பாருங்க பகவான் எவ்வளவு கருணைன்னு சொல்லிட்டு. அப்போ பகவான் நமக்கு எது நல்லது மட்டும்தான் கொடுப்பார். நீங்க நிறைய அப்ளிகேஷன் போடலாம் நினைக்கலாம், எவ்வளவு வாட்டி கோயிலுக்கு போறோம், ஒரு நாள் பகவான் வந்து ஆன்சரே பண்ண மாட்டேங்கிறாரு. பகவான் வந்து எப்பவுமே நம்மளுக்கு நல்லதுதான் செய்வார் இல்லையா. சோ நம்ம வாழும் சொல்கிறது ஒரு எல்லா முயற்சிகளும் முழு முதற் கடவுளை வழங்க வேண்டும். அப்பாவன் ஒரு காமம் ஒரு டிசைனும் இல்லை, சர்வ காமா எல்லா டிசைனும் இருக்கு. மோட்ச காமா எனக்கு முக்கிய வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. என்ன செய்ய வேணும், தீவிரமான பக்தியோ வேணே நம்ம பகவான்கிட்ட ஆழமான பக்தியுடன் அவருக்கு சேவை செய்ய வேண்டும் என்று சொல்கிறது. இங்க பக்கத்துல பிக்சர் பார்க்கும் போது பார்க்கலாம், ஒருத்தர் வந்து குருடர், பகவான் வந்து அவர் கொண்டு கேட்கிறார், அவர் தான் சூர்தாஸ். சூர்தாஸ் வந்து கண்ணே தெரியாது, ஆனா அவர் பாடிய பாடல்கள் வந்து இன்றைக்கு வந்து பக்தர்கள் வந்து ரொம்ப ஆனந்தமா பாடி அனுபவிப்பாங்களாம். அவரு பாட்டு கேட்க தினசரி பகவான் வந்து அவர் முடிவு பண்ணிருக்காரு, கண்ணு தெரியாது ஆனா பகவான் முடிவு பண்ணிருக்காரு. அவரால் பார்க்க முடியுமா, கண்டிப்பா பார்ப்பார், ஏன்னா தன்னுடைய ஞான கண்ணால பகவானை பார்த்தாரு. சோ கண்ணு இல்லாத கூட பகவானை பார்க்க முடியும் தன்னுடைய ஞான கண்ணால. சோ ஒரு வாட்டி சென்னையில வந்து பகவத்கீதை விநியோகம் செய்யும் போது ஒருத்தர் கூடர் வந்து ஒரு பகவத்கீதை புக்கு வாங்கினார். அப்போ வாங்கும்போது நான் கேட்டேன் அவர்கிட்ட, உங்களுக்குதான் கண்ணு தெரியாதே சார், நீங்க இந்த புக்கை வாங்கி என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ அந்த மனிதர் சொன்னார், இது நான் படிக்க முடியாது, படிக்க என்னால படிக்க முடியாதும் சரி, என் நண்பருக்கு கண்ணு தெரியும், அவர் படிக்கும் போது நான் அதை கதை விட்டு கேட்பேன் அப்படின்னு சொன்னார். அவர் படிக்கும் போது அதை நான் கேட்பேன், கேட்டாலும் நீ பகவானை பார்க்க முடியும். பகவான் நம்ம வாழ்க்கையில் எப்படியாலும் உள்ள நோயை பார்ப்பார், நம்மளுக்கு வழி கொடுக்கணும் அவ்வளவுதான். எப்பவுமே நேரம் இல்லை நேரம் இல்லை டைம் இல்லை டைம் சொல்லிட்டே இருப்போம், வாழ்க்கையும் டைம் இல்லாம முடிஞ்சு போயிடும். அப்ப திருப்பி நம்ம அந்த ஜென்ம விருத்தி ஜனாவது சைக்கிளுக்கு வந்து திருப்பி வந்து விழுந்துருவோம். அப்ப இந்த உலகத்திலே ரொம்பவும் வேல்யூபிள் திங் என்ன, டைம் தான், நேரம் காலம்.
அந்த நேரத்தில் தான் நம்ம பகவானுக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும். சும்மா நம்ம சும்மா டைம் பாஸ் பண்ணாம அந்த டைம் வந்து ரொம்ப ஒரு வேல்யூபலா பகவானுக்கு வந்து நம்ம அத அர்ப்பணம் பண்ணணும். You have to serve the Lord with the time. அப்போ எந்த ஒரு ஆசை இருந்தாலும் நாம் என்ன பண்ணணும், தீவிரேன பக்தி யோகேன புருஷம் பரம், அந்த பரம புருஷனான பகவான் கிட்ட நாம சரணடைய வேண்டும். அப்ப பகவான் எல்லா ஆசை நிறைவேற்றி மற்ற மோட்சத்தையும் கொடுக்கக்கூடியவன் பகவான் தான் என்று பாவம் சொல்லுகிறது இல்லையா. சோ இது மாதிரி பல உதாரணங்கள் நம்ம ஆச்சாரியன் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. ஒரு உதாரணம் பாத்தீங்கன்னா குலசேகர ஆழ்வார், குலசேகர ஆழ்வார் வந்து அவர் பெரிய அரசர், சேராட்ட ஒரே அரசரா இருந்தார். அவருடைய எப்பவுமே அவர் பகவான் ராவணனை பத்தி கேட்டுட்டே இருப்பார். எப்பவுமே ராவணனை கேட்கறது தான் அவருடைய முதல் ஒரு டியூட்டி. அவர் சிறப்பாக செஞ்சார, எல்லாருக்கும் சேவை செஞ்சார். அந்த முகுந்தமனை சொல்றார் குலசேகர ஆழ்வார், ஸ்ரீ வல்லமேட்டி வரதேட்டி தயாபரேட்டி பக்த பிரியேட்டி பவனந்தன கோவிதேட்டி நாதேட்டி நாகசயனேட்டி ஜெகன் நிவாசேட்டி ஆலாபனம் பிரதிபனம் பூர்வே முகுந்தா அப்படின்னு சொல்றார். ஸ்ரீ வல்லபே எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய வல்லமை படைத்தவர் பகவான். வரதேட்டி எல்லாரும் கொடுப்பான, தயாபரேட்டி அவர் காருண்யமான உள்ளம் அவருக்கு, பக்த பிரியேட்டி அவர் பக்தர்கள் ரொம்ப பிடிக்குமா, பகவந்தர கோவில் தேட்டி இந்த உலகத்துல இருந்து கஷ்டங்கள் இருந்து காப்பாற்றக்கூடிய ஒரே ஒருவர் பகவான் தான். அது மாதிரி பகவான் வந்து எப்பவுமே நம்ம நம்ம ஜபத்தின் மூலமாகவும் இந்த கீதை படைப்பதன் மூலமாகவும் நம்மளை அவர் வந்து வணங்க வேண்டும். அதுதான் ஒரே வழி இந்த துன்பத்திலிருந்து விடுபடுவதற்கு என்று நம்ம ஆச்சாரியர்கள் சொல்கிறார்கள். அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். இங்க பாத்தீங்கன்னா வாக்கை தூய்படுத்துதல், அதுக்கு பல்வேறு வகைகள் இருக்கிறது, முறைகள் இருக்கிறது. ஒன்று புத்தகங்கள், புக்ஸ், புக்ஸ் ஆர் த பேசிஸ் இல்ல. நம்மளுடைய நாலேஜ்க்கு வந்து புத்தகம் படிக்கணும், போதித்தம் படிக்கணும், பாவம் படிக்கணும் இல்ல. அது படிச்சா அது உள்ள ஞானத்தை நம்ம பெற முடியும் இல்ல. எப்படி ஒவ்வொரு நம்ம இன்ஜினியரிங் படிக்கணும்னா இன்ஜினியரிங் புக் படிக்கணும் இல்லையா, டாக்டர் வேணும் டாக்டர் படிக்கிற புக்கை படிக்கிறோம். அது மாதிரி நம்ம ஆன்மீகத்துல முன்னேற வேணும் என்றால் இந்த ஆன்மீகமான புத்தகம் ரொம்ப ரொம்ப அவசியம். பகவத்கீதா பாகவதம் உபநிஷத்துக்கள் எல்லாமே நம்ம படிக்கணும். இப்போ இது முதலாவது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா பிரசாதம். நீங்க கோயில போனா எது கொடுக்குறாங்க, அந்த உணவும் சொல்ல மாட்டாங்க, என்ன சொல்லுவாங்க பிரசாதம் சொல்லுவாங்க. ஏன் சொல்றாங்க பிரசாதம் சொல்லிட்டு, ஏன்னா தான் அவங்க சமைத்த உணவை அது பகவானுக்கு வந்து நேரடி பண்ண பிறகுதான் அது பிரசாதமாக மாறுகிறது. அப்போ இந்த மூன்றாவது அத்தியாயம் பகவத்கீதை சொல்லுகிறது, பிரசாதே சர்வ துக்கானாம், எவன் ஒருவன் பகவானுக்கு நேரடி பிரசாதத்தை உண்ணுகிறானோ அவன் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபடுகின்றான் என்று சொல்லுகிறது. அப்போ நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொன்றும் வந்து பகவானுக்கு நைவேத்தியம், நம்ம அதை நம்ம எடுத்துக்கணுமா. இதுதான் நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு ரொம்ப ரொம்ப ஒரு படிகள். இதெல்லாம் நம்ம மகிழ்ச்சிக்கு கொண்டு செல்ல படிகள் இதெல்லாம். மூன்றாவது பாத்தீங்கன்னா இங்க பக்தர்களின் சங்கம், அசோசியேஷன். நம்முடைய சங்கம் எங்க இருக்கிறதோ அப்படிதான் நம்ம உணர்வு இருக்குமா. ஆதிசங்கர சொல்லுகிறார், சத்சங்கத்தை நிசங்கத்தும் நிசங்கத்தை நிர்மோகத்தும்
நிர்வோகத்தை நிச்சலத்தும் நிச்சலத்தை ஜீவ முக்தி என்று சொல்கிறது சாதி சங்கராச்சாரியர். ஒருவன் எப்போதே சத்சங்கத்தில் இருக்க வேண்டியமா, அசத்சங்கத்தில் இருக்கக்கூடாது. சத் என்பது ஆன்மீகத்தை உடைய சத்சங்கம், அது பகவானை நோக்கி செல்லக்கூடிய சத்சங்கமா இருக்கணும். சத்சங்கத்தை நிசங்கத்துவம், எப்போது நம்ம சத்சங்கத்தில் இருக்கோமோ உங்ககிட்ட இருக்க எல்லா கெட்ட பழக்கங்களும் கெட்ட கெட்ட நண்பர்களும் உங்களை மட்டும் ஆட்டோமேட்டிக்கா போயிடுவாங்கல்ல, ஆட்டோமேட்டிக்கா போயிடுவாங்க. சத்சங்கத்தை நிசங்கத்துவம், எப்போது உங்ககிட்ட இருக்கிற அந்த கெட்ட எண்ணங்கள் கெட்ட பழக்கங்கள் கெட்ட நண்பர்கள் போல பிறகு என்ன ஆகும், சத்சங்கத்தை நிசங்கத்துவம் நிசங்கத்தை நிர்வோகத்துவம், உங்களுக்கு வந்து அந்த தத்துவத்தை அடையக்கூடிய அந்த என்ன சொல்றது ஆசை வருமா, நிர்வோகத்துவம். எனக்கு இதை பத்தி பாகம் தெரிஞ்சுக்கணும், ஓ கிருஷ்ணா உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும், அது மாதிரி ஒரு மோகம் ஏற்படும், ஆசை ஏற்படும். நிர்வோகத்தை நிச்சயத்துவம், அவன் அந்த ஆசை பெறும்போது அந்த தத்துவத்தை அவன் பெறுகிறான். நிச்சல தத்துவம், எப்போதும் தத்துவத்தை பெறுகின்றானோ அந்த கீதை மூலமாகவும் ஸ்ரீமத் பாகவதம் மூலமாகவும் என்ன ஆகுது, நிச்சலத்தை ஜீவன் முக்தி, அந்த ஜீவன் இந்த ஆத்மா இந்த உடம்புல இருந்து முக்தி அடைந்து அவன் பகவனுடைய தாமத்தில் சென்று விடுகின்றான். பெரிய விஷயம் பாருங்க, ஏதாவது ஒரு சத்சங்கத்தால நடக்கின்றது. அப்போ யூ ஷுட் ஆல்வேஸ் ஹேவ் குட் டிவோட்டி ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. இப்போ ஒரு டிவோட்டி ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவான், என்ன பேசுவான்னா பகவான் பத்தி பேசுவான், ராமாயணம் பற்றி பேசுவான், வீரனை பத்தி பேசுறான். அதே மாதிரி ஒரு கிரிக்கெட் சத்சங்கம் பாட்டு சத்சங்கில் கிரிக்கெட் சங்கத்தை பார்த்தீங்கன்னா அவன் இப்ப கிரிக்கெட் பத்தி தான் பேசுறான். அதான் லயன்ஸ் கிளப், ரோட்டரி கிளப், ரோமனி கிளப் சார்ந்த அவன் என்ன பண்ணுவாங்க, இது மாதிரிதான் இவருடைய வாழ்க்கையை வந்து வீணாக்கி கொண்டிருப்பாங்க இல்லையா. நம்ம அது மாதிரி தெரியக்கூடாது, ஏன்னா மனித பதவி ரொம்ப உன்னதமானது, அது உன்னதமான செயலுக்கு நம்ம அதை செயல்படுத்தணுமா. இந்த ஆன்மீக முன்னேற்றத்துக்கு ஜபம் சாரி முதன்மையானது. நம்ம போன செஷன்ல பார்த்தோம் எப்படி ஒரு வருத்த வினை வந்து திருப்பி முளைக்காது, அது போல நம்ம செய்யும் ஜபம், நம்ம செயல், நம்ம செய்யும் சேவை பகவானுக்கு எல்லாமே அந்த கர்மா அந்த வினை வந்து வருத்திடும், அது திருப்பி முளைக்காது. நம்ம சுமைகளை வந்து எடுத்து செல்வோம். இப்ப நீங்க ஏர்போர்ட் போகும்போது உங்களுக்கு லக்கேஜே இல்லைன்னா நீங்க மாட்டி பிளைட் ஏறி ஆட்டோமேட்டிக் போல செக் இன் பண்ண வேண்டாம், செக் அவுட் பண்ண வேண்டாம், எதுவுமே வேண்டாம். இதெல்லாம் கர்மங்கள், எதுக்கு தேவை, லக்கேஜே வேண்டாம். டைரக்டா டைரக்டா போர்ட் பண்ண அந்த ஏர்லைன்ஸ்ல வைகுண்ட ஏர்லைன்ஸ்ல வைகுண்டம் போங்க, அவ்வளவுதான். அதுதான் கீதை சொல்லுகிறது, அந்த காலேஜின் மாமேவா ஸ்மரன் முக்தா கலைவரம் என்று சொல்லுகிறது இல்லையா. சோ அது மாதிரி நம்ம வாழ்க்கையை வந்து நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரி, ஹரே ராம 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 ஹரே ஹரி. இந்த நாமஜபம் வந்து நம்மளுக்கு ஒரு விஷயம் இல்லை, இந்த கர்ம வகைகள் மூன்று விதமான கர்மங்கள், கர்மா விகர்மா அகர்மா, அதை பற்றி நம்ம அடுத்த செய்யல பார்க்க போறோம். சோ நம்ம செய்யற கர்ம, நம்ம செய்யக்கூடிய கர்மின் விளைவாக மூன்று கர்மம் உருவாகிறது. ஒன்று கூடஸ்த கர்மம், சஞ்சித்த கர்மம், பிராரப்த கர்மம். இதை பத்தி நம்ம ஒரு
கண்ணோட்டம் டீட்டெயிலா பார்க்க போறோம். கர்மா கர்மா என்றால் என்ன? ஒரு செயல். அந்த செயல் எப்படி இருக்க வேண்டும் என்றால், பகவானால் பரிந்துரைக்கப்பட்ட செயலா இருக்க வேண்டும், கடமைகளா இருக்க வேண்டும். ஒருவரின் பரிந்துரைக்கப்பட்ட கடமைகளின் அடிப்படையில் செயல்படுதல் செயல்கள். நம்மளே நாமளே செய்யக்கூடாது, எல்லாமே பேஸ் ஆன் ஸ்கிரிப்டர் செய்யணும். ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு முடிவு உண்டு, யாரோ ஒருவர் அதை தாங்க வேண்டும். நாங்கள் செயல்பாட்டை செய்கிறோம், முடிவுகளை அனுபவிக்கிறோம் அல்லது பாதிக்கப்படுகின்றோம். அப்போ இங்க கீழே பார்த்தீங்கன்னா, ஒரு போலீஸ் கரைவன் செய்யும் போலீஸ் நின்று கொண்டிருக்கிறார். அந்த போலீஸ் ஜீப் பக்கத்துல அவர்கிட்ட கன் இருக்கு. அப்ப அந்த கண்ணை வைத்துக் கொண்டு அவன் சும்மா என்னன்னு சொல்ல முடியுமா? சாரி, சொல்ல முடியாது. அவன் சுட்டாங்க, அவனை ஒண்ணு அவனையும் ஜெயில போட்டுருவாங்க, போலீஸையே ஜெயில போட்டுருவாங்க. அந்த கண்ணு யாரு அவனுடைய சீனியர் ஆபீசர் சொல்றாங்களோ அப்பதான் யூஸ் பண்ணணும். இதுதான் பரிந்துரைக்கப்பட்ட செயல்கள். என்ன பண்றோம்? சொல்லாத விஷயங்களை நம்மளே டிசைட் பண்ணி செய்யறோம். அதனால அந்த கர்மத்தின் வினைகளுக்கு நம்ம உள்ளாகிறோம். அந்த போலீஸ் அந்த சீனியர் ஆபீசர் சொன்ன மாதிரி கேட்டு அந்த எதிரியை கொன்றாலும் சரி, அந்த எதிரியல் எல்லாம் அழித்தாலும் சரி, அவனுக்கு அவன் மெடல் கொடுத்து அவனை வந்து பாராட்டுறாங்க. பார்த்திருப்போம், பரம்பி சக்கரம் அப்படி கொடுக்கறாங்க, பாரத் ரத்னம் கொடுக்கறாங்க. ஏன்னா அந்த பரிந்துரைக்கப்பட்ட அந்த விதியை அவன் சரியாக செய்தான். அதே போலீஸ் வந்து தன்னுடைய சொந்த விருப்பத்துக்காக அந்த யாரையும் சுற்றினாலும் அதை வந்து ஜெயில போடலாம், இல்லைன்னா மன தண்டனை கொடுக்கலாம். அதே கண்ணுதான், ஆனா அவன் யூஸ் பண்ணது வேறு விதமாக இருந்தது. அதுதான் கர்மத்துக்கும் கர்மா அந்த செயல்பாட்டுக்கு அப்பாற்பட்ட செயல்தான் இந்த கர்மத்துக்கு இடையே நம்ம அனுபவிக்கிறோம். இது கர்மா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அகர்மா. இதுதான் செய்ய வேண்டும். இங்க ரெண்டாவது படம் பார்க்கணும் பாத்தீங்கன்னா அன்னதான சேவை. அப்போ நீங்க நிறைய அன்னதானம் பண்றீங்க, நிறைய சோசியல் சர்வீஸ் பண்றீங்க, இதெல்லாம் என்ன வரும்? பாவமா புண்ணியம் வருமா? புண்ணியம் தான் வரும். அந்த புண்ணியத்தை திருப்பி நீங்க செலவழிக்க திருப்பி பதிவு எடுக்கணும் இல்லையா? சோ அதனால என்ன பண்ண, நம்ம செய்யும்போது அக்கர்மா செய்ய வேண்டும். அதாவது கர்ம வினைகளை ஏற்படுத்தாத செயல்கள், பகவான் கோசம் எந்த ஒரு வினையையும் அனுபவிக்காத செயல்கள். கிருஷ்ணா இது உனக்கோசம் செய்யலை. கிருஷ்ணா ஒரு அன்னதானம் செய்தபடி பகவானுக்கு நேரமே பண்ணிட்டு அது ஒரு பிரசாதமாக விநியோகிக்கணும். அதுதான் இஸ்கான் சொல்ல செய்து கொண்டிருக்கிறது. தினமும் சுமாராக 100,000 பிள்ளை பிரசாதத்தை வந்து விநியோகிக்கிறார்கள். எவ்ரிடே 100,000 பிரசாதம். அதனால அவங்களுக்கு வினைகள் வராது, அதனால அவங்களுக்கு அது பக்தி ஏற்படுமா பிரசாதம் சாப்பிட்டாலும். மற்றும் பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து ஒருவரை விடுவிக்கும் செயல்கள், இது அகர்மம். ஏன்னா அவங்க செய்யக்கூடிய காரணம் எல்லாமே பகவான் போட்டுதான் செய்யறான், பகவான் மூலதான் செய்கிறான், அதுதான் அகர்மம். இரவையும் மகிழ்ச்சிக்காக செயல்படும் செயல்கள், இதுதான் அகர்மம். கர்மமா பார்த்தோம், இரண்டாவது அகர்மமா பார்த்தோம். சோ உதாரணத்தை பாத்தீங்கன்னா, அர்ஜுன் வந்து இந்த மகாபாரத யுத்தத்துல வந்து எவ்வளவு பேரை கொண்டிருப்பான்? சுமார் 100 கோடி ஒரு எதிராளிகளை அவன் அர்ஜுன் கொண்டானான்.
எவ்வளவு மகாபாரத யுத்தம் அவருக்கு கர்மையிலே வந்ததா? கண்டிப்பா வரல. ஏன்னா அவர் கிருஷ்ணர் சொன்னதே செய்வான். எப்போது கிருஷ்ணர் சொன்னதை செய்யும் போது நம்ம எந்த கர்ம வினையும் நம்மளை அண்டாது, நம்ம கிட்ட வரவே வராது. இதுதான் அகர்மம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது விகர்மம் என்றால் இயற்கின் விதிகளுக்கு எதிரான சட்டவிரோத நடவடிக்கைகள். கர்மனே அகேத்தி போதவியம் போதவியம் விகர்மனா, விகர்மமே சட்டவிரோதமான செயல்கள். அகர்மணம் அகனோ கர்மனோ கதி அப்படி பகவான் சொல்றார் நாலாவது அத்தியாயத்துல. வேதத்தை வேத உத்தரவுகளை புறக்கணிக்கும் அல்லது எதிர்க்கும் ஒவ்வொரு நடவடிக்கையும் அது விகர்மமாக கருதப்படுகிறது. அகைன்ஸ்ட் தி ஸ்கிரிப்சர்ஸ், நாம் மனம் போன போக்கில எல்லாம் செஞ்சுட்டு இருப்போம், இதெல்லாம் விகர்மம். அது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. தர்மத்துக்கு எதிராக இழைக்கப்பட்ட வக்கிரமான செயல்கள், ஆட்சி விதிக்கும் இயற்கை விதிகளுக்கும் எதிராக செயல்படுது இல்லையா? பார்க்கலாம், வந்து மரத்தை கட் பண்றாங்க, இதெல்லாம் விகர்மம். ஒரு இயற்கை வந்து அழிக்கிறாங்க, இதெல்லாம் விகர்மமான விகர்மமான செயல்கள். இதெல்லாம் தடை செய்யப்பட்ட அல்லது பாவ செயல்கள், இதெல்லாம் எல்லாமே விகர்மங்கள். சோ இந்த விகர்மங்கள் வந்து எந்த மாதிரினா ரொம்ப ஆபத்தான பாதையை நம்ம கொண்டு செல்லுமா. செயல்களின் நுட்பங்களை உணர்ந்து மிகவும் கடினம் என்று சொல்கிறது. எனவே கர்மா செயல் என்பது என்ன, விகர்மா தடைப்பட்ட செயல்கள் என்பது என்ன, அகர்மா செயலின்மை என்பது என்ன என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த மூன்று விதமான அந்த பாடங்கள் என்ன, we have to do akarma, do as instructed by the Lord. அப்படி செய்யும் போது எந்த கர்ம விளைவுகளும் வந்து நம்ம மாட்டிக்கொள்ள மாட்டோம். அதுக்குதான் இந்த மனித பறவை கொடுத்துருக்க பகவான். அடுத்ததாக கூடஸ்து கர்மா, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். நீங்க நிறைய பேர் பார்க்கலாம், இந்த பிளைன் ஆக்சிடென்ட்ல நிறைய பேர் சாவாங்க. எங்கெங்க வருவாங்க, சப்போஸ் தமிழ்நாடுல போவாங்க, கர்நாடகா இருந்து போவாங்க, ஆந்திரா இருந்து போவாங்க, அமெரிக்கா இருந்து வருவாங்க, ஜப்பான்ல இருந்து போவாங்க, எல்லாருமே ஒரே விமானத்துல உட்கார்ந்துருப்பாங்க. அந்த விமானம் ஒரு ஆக்சிடென்ட்ல விபத்துல உள்ளாகி எல்லாரும் 500 பேரும் இருக்கிறார்கள். இதுக்குதான் கூடஸ்த கர்மா என்று பெயர். இது எப்படி நடக்கிறது என்றால், அந்த போன ஜென்மத்தில் செய்த அந்த செயலின் விளைவாக இந்த ஜென்மத்தில் அந்த வினையை அனுபவிக்க வேண்டும். அந்த மாதிரி வினையை பெற்றுள்ள அனைத்து மனிதர்களும் ஒன்றாக சேர்ந்து வரும்போது என்ன, அந்த விபத்து உண்டாகிறது. தான் கூடஸ்த கர்மங்கள். இது ஒரு ஆக்சிடென்ட் பார்க்கலாம். இரண்டாவது இயற்கை பேரழிவுகள், சுனாமி. சுனாமி ஒரு மட்டும் வந்துட்டு 10,000 பேர் உடனே அவுட். இதெல்லாமே கூடஸ்த கர்மங்கள். சோ இந்த கர்மங்கள் விலைகள் அதிகரிக்க அதிகரிக்க அந்த மனித செய்த கர்மங்கள் அந்த அசோசியேஷன் சொல்றாங்க, அந்த மாதிரி ஆசாமியம் வந்தா கூடும் போது என்ன இருக்கு, அந்த அந்த சுனாமியோ இந்த விபத்தை ஏற்பட்டு எல்லாரும் அதுல இறந்து போகிறாங்க. இதான் கூடஸ்த கர்மம். நீங்க ஆப்பிள் பார்க்கலாம், ஆபீஸ்ல எல்லா எம்ப்ளாயிஸ் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க இல்லையா, எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்றாங்க. இது ஒரு கூடஸ்த கர்மம் தான்.
அவங்க போன ஜீவில செஞ்ச ஜென்மத்தை செய்த வினைகள் காரணமாக அந்த மாதிரி ஒரு ஒரு கர்ம வினைகளை அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க இல்லையா. இது ரொம்ப ரொம்ப சயின்ஸ் ஆக்சுவலி, இது அறிவியல் பூர்வமானது. இது கூட கர்மம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா சஞ்சித கர்மம். ஒவ்வொரு ஜீவாவும் ஒவ்வொரு தரத்திலும் மிகப்பெரிய கர்மாக்களை குவிக்கிறது. நாம் சம்பாதித்த அனைத்து கர்மாக்களும் நம்முடைய முந்தைய வாழ்க்கையிலிருந்து வந்தவை. பிறகு முந்தைய பல பிறப்புகளிலிருந்து நீங்கள் செய்த செயல்களின் அனைத்து முடிவுகளுக்கும் உங்கள் கணக்கில் குவிக்கப்பட்டுள்ளனர். இதுக்கு உதாரணம் சொல்றேன். இப்போ ஒரு ஒரு ஃபார்மர், விவசாயி, அந்த விவசாயி என்ன பண்றா, அறுவடை செய்யும் போது அந்த நெற்கள் எல்லாம் ஒரு கடஞ்சத்துல வந்து கொட்டுவான், அதை சேகரிப்பான் ஒவ்வொரு வருடமும். அப்போ அந்த அந்த விவசாயி என்ன பண்ணா, முதல் அந்த விவசாயம் முடியும் போது நல்ல அரிசியா இருக்கும் அறுவடை செய்யும் போது. ரெண்டாவது அறுவடை செய்யும் போது அதனுடைய குவாலிட்டி வந்து கம்மியாகும், தரம் கம்மியாகும். அது மூன்றாவது அறுவடை செய்யும் போது அந்த குவாலிட்டி திருப்பி ரொம்ப கம்மியாகும். ஆனா இந்த அறுவடை செஞ்ச அரிசி என்ன பண்றா, அந்த பெரிய கலஞ்சியத்துல வந்து கொட்டுறான் மேல மேல. ஆனா கீழே அது பைப் இருக்காது, ஒரு குழா இருக்கு, தடுப்பு, அதுக்கு வால்வு இருக்கும். அந்த வால்வு திறந்தா அந்த அரிசி வந்து கொட்டும் கீழே. அப்போ இந்த பக்கத்து கிராமத்துக்கார சொல்றான், அவன் பண்ண களஞ்சிய வந்து மூன்றா அறுவடை வந்து ரொம்ப மோசமான அறுவடை, ஆனா எப்படி நல்ல அரிசி சாப்பிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்டான். இதுதான் கர்மவினை. சில பேர் நினைக்கலாம், நீங்க வந்து இந்த பாலிட்டிஷியன் வந்து எவ்வளவு தப்பு பண்றான், ஆனா எப்படி இருக்கா, நல்லதானே இருக்கா. ஆனா அவன் அப்ப செஞ்ச அறுவடை வந்து இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கா, இப்ப செய்யக்கூடிய அறுவடையை முன்னாள் ஜென்மத்தில் அனுபவிப்பான். இதுதான் உண்மை. நம்மளும் அதே மாதிரிதான், எப்பயோ செஞ்ச அந்த புண்ணியம் வந்து அவன் இப்ப அனுபவிக்கிறான், இப்ப செஞ்ச பாவத்தை வந்து கண்டிப்பா அனுபவிப்பான் இந்த ஜென்மத்தில சரி அடுத்த பிரிவால் கண்டிப்பா அனுபவிப்பான். இதுதான் உண்மை. அப்போ சஞ்சித் கர்மம் என்பது இன்று வரை கிடைக்கப்பட்ட மொத்த கர்மம் தான், அதுக்கு பேர் தான் சஞ்சித கர்மம். எவ்வளவு ஜென்மத்தில் பண்ணிருக்கோமோ அவங்க எல்லாமே ஒரு ஒரு மூட்டையா அங்க இருக்கு. இது சஞ்சித கர்மம். ரெண்டாவது பார்க்க போறீங்கன்னா இது பிராரப்த கர்மம், அறுவடை செய்தது, மகிழ்ச்சி மற்றும் துன்பம். அந்த சஞ்சித் கர்மம் வந்து வரக்கூடியதா இந்த பிராரப்த கர்மம். நமது அழுக்காலம், நமது இயல்பு, நமது விதி, குடும்பம், நண்பர்கள் மற்றும் தெரிந்தவர்கள் மற்றும் வாழ்க்கையில் முக்கிய நிலைகளின் கட்டமைப்பு இது தீர்மானிக்கிறது. பிராரப்த கர்மம், ஒரு நபர் அனைத்து வேதனைகளும் ஆதாயங்களும் தற்போத வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டும். பலனிட்ட தொடங்கிய செயல் அதன் பலன் இந்த வாழ்க்கையில் அறுவடை செய்யப்படுகின்றது. இந்த தற்போதைய வாழ்க்கையில் நமது கடந்த கால கர்மாவின் விலைகளை அறுவடை செய்கிறோம். அப்போ நான் அந்த போலீஸ் பார்த்த மாதிரி திருப்பி அதை வாங்கின பண்ணோம், இந்த விக்கிரமங்களை செய்யக்கூடாது, மறுத்து பகவானு மட்டும் செய்யணும், அப்பதான் இந்த விளைவுகள் வந்து நம்ம தப்பிக்க முடியும். இறைவனின் கருணையால் திருப்பி இந்த கர்மங்கள் முளைப்பதில்லை. அந்த வருத்த விதைய மாதிரி எல்லா கர்ம விலைகளும் நம்மளை விட்டு அகன்று விடுகிறது. சர்வதர்மான் பரித்தைத்த
माम एकम शरणम रज अगम त्वम सर्व पापेभ्यो मोक्षयिष्यामि महाशुचः भगवान சொல்லுகிறார் நீ கவலைப்படவே அர்ஜுனா என்னிடம் சரணடை எல்லா பாவத்தையும் உன்னை முற்றி முக்தி அடைய வைக்கிறேன் என்று பகவான் சொல்லுகிறார் இல்லையா இது பிராரப்த கர்மம் கடைசியா பாத்தீங்கன்னா கர்மம் ஆழ்ந்து ஆழும் நீங்க நீங்க பிராக்டிக்கலா டெய்லி பாக்குறது தான் உங்களுக்கு சிலர் ஏன் செல்வந்தரனாலும் சில ஏழைகளாலும் ஏன் பிறக்கிறார்கள் எல்லாரும் ஒன்னா பிறக்கிற எல்லாமே ராஜன் பிறந்திருக்கலாமே காரணம் என்ன எல்லாம் அவன் கர்ம வினைதான் ஒரே குடும்பத்துல ஒரு பையன் நல்லா புத்திசாலியா இருப்பான் ஒரு பையன் ரொம்ப மீடியாவா இருப்பான் ஒரு பையன் புத்தி இல்லாம இருப்பான் ஒரே குடும்பம் தான் ஆனா வெவ்வேறு கர்மத்தொழில் வினையோட அந்த குடும்பத்துல பிறக்கிறாங்க இல்லையா சோ இது வந்து கர்மம் என்பது பெரிய சயின்ஸ் ஆக்சுவலி சோ வெவ்வேறு நபர்கள் வெவ்வேறு தொடக்க நிலையை ஏன் பெறுகிறார்கள் இப்போ ஒருவன் பிறக்கும் போது ஒவ்வொருத்தருடைய அந்த ஜாதகமும் ஹாரோஸ்கோப்பும் வேறு விதமான இருக்கும் இப்ப கை பாத்தீங்கன்னா இந்த கை ரேகை எல்லாருக்கும் ஒன்னா இருக்கா இந்த உலகத்துல கணக்கு அந்த மொத்த ஜனத்தொகையை பார்த்தா கூட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கயிறே இருக்கும் யாருக்கும் சேமா இருக்கவே இருக்காது சோ இந்த கயிறகை என்பது இந்த குழந்தை இந்த படத்தும் ஏதாவது இந்த கலையை நிச்சயமா தலைமையில இதான் தலையெழுத்து இந்த தலையெழுத்து என்பது கைரேகையாக மாறி இருக்கிறது இது எல்லாருக்கும் நன்றாக இருக்காது இல்ல இந்த கை சுங்கப்படுத்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் நன்றா இருக்காது இதுதான் பகவான் தனிப்பட்ட படைக்கு பாத்தீங்கன்னா யாரும் இருந்தாலும் படைக்க முடியாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கைரேகை இல்லையா இது என்ன அற்புதம் இது ஒரே சமயத்துல பிறந்தாலும் கூட ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஜாதகம் இருக்கு அவரு சுக்கர தசை இருக்கு சனி தசை இருக்கு ராகு அப்படி இருக்கு இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா சோ இதெல்லாம் எதனாலனா அவருடைய போன ஜென்மத்தின் கர்ம வினை இந்த ஜென்மத்தில் அவனை தொடர்கிறது இதுதான் உண்மை இத மட்டும் தெரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில் அடுத்ததாக புனிதப்படுத்தும் செயல்முறை சொன்ன மாதிரி ஜபம் செய்தல் பிரசாதம் சாஸ்திரங்களை படிப்பது திருச்சி வழிபாடு பக்தர்களின் சங்கம் புனித நதிகளில் நீராடுவது ஒவ்வொரு வீட்டிலையும் வந்து துளசி இருக்கணும் அந்த துளசி வந்து வளம் வரணும் யானை தாண்டிச்சு பாப்பானி ஜென்ம அத்தியதிக ஆணைச்ச தானித்தானை புனர்ச்சி பிரதட்சிண பதை பதே யானை காணிச்ச பாப்பானி எல்லா பாவங்களையும் அகற்றக்கூடிய சக்தி துளசி இருக்கு தானித்தானை பிரதட்சிணை பிரதட்சி பிரதட்சிண பதை பதே இல்லையா அது மாதிரி ஜபம் செய்தல் புத்தகங்களை படிப்பது கீதையை படித்தா அவனுக்கு மீண்டும் இந்த உலகத்துல பிறப்பே இருக்காது என்று நம்ம ஆசிரியர்கள் சொல்லுகிறது ஜபம் செய்தல் பிரசாதம் உண்ணுதல் சாஸ்திர படிப்பது துளசி வழிபாடு பக்தர்கள் சங்கம் இதுதான் நம்ம ஆன்மீக பாதையை நம்மளுக்கு முன்னேற்றத்தை அளிக்கக்கூடிய ஒரே வழிகள் இதெல்லாம் இது செஞ்சா போன இந்த வாழ்க்கையில நீ முக்தி பெற்று நீங்க பகவானுடைய தாமத்துக்கு போகக்கூடிய என்ன சொல்றது உங்க பிளைட் ரெடியா இருக்கும் விமானம் ரெடியா இருக்கும் போறது இல்ல ரெடியா இருக்கீங்களா அறிமுகம் ஹரே கிருஷ்ணா ஹரே
Krishna Prabhu, we'll do a japa session. Okay, japa session. Yeah, and the video, Prabhupada video, put and click on it. Probably we can not able to see the video. Okay, I will share the list of then you have to pass it and explain them how to hold the beads. You can show the beads, then we can do that too. Okay, Prabhu. Starting with this one, Prabhu. Starting with this one, yeah. Yeah. Okay. இப்போ நம்ம ஒரு ஜபம் இந்த புரோபாதர் இந்த அகில உலக பக்தி ஏக்கத்தை ஆரம்பித்த சில புரோபாதர் ஜபத்தை நம்ம கேட்போம். அதை கேட்டுட்டு அவர் கூட நம்மளும் ஒரு 3 நிமிடம் ஜபம் பண்ணலாம். இதான் ரெடியா இருக்கீங்களா? ரேஷன் பிரபு ரேபண்டுமா? யா யா ஐ அம் ஏபிள் டு சீ பிரபு. ஓகே பிரபு நித்தானந்தம் శ్రీకృష్ణ చైతన్య ప్రభు నిత్యానంద శ్రీ అద్వైత రాధా శివాసాది గౌర భక్తులు హరే కృష్ణ హరే కృష్ణ 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 హరే 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 రామ 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 హరే 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 కృష్ణ హరే కృష్ణ 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 హరే 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 రామ 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 హరే 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 కృష్ణ హరే కృష్ణ 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 హరే 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 రామ 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 హరే 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 కృష్ణ హరే కృష్ణ 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 హరే 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 రామ 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 హరే 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 కృష్ణ హరే కృష్ణ 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 హరే 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 రామ హరే కృష్ణ హరే కృష్ణ 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 హరే 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 రామ 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 హరే 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 కృష్ణ హరే కృష్ణ 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 హరే 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 రామ 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 హరే 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 కృష్ణ హరే కృష్ణ 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 హరే 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 రామ రామ హరే 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 కృష్ణ హరే కృష్ణ 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 హరే 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 రామ రామ హరే 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 కృష్ణ హరే కృష్ణ 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 హరే 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 రామ రామ హరే 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 కృష్ణ హరే కృష్ణ 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 హరే 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 రామ రామ హరే 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 కృష్ణ హరే కృష్ణ 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 హరే 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 రామ రామ హరే 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 కృష్ణ హరే కృష్ణ 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 హరే 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 రామ రామ హరే 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 కృష్ణ హరే కృష్ణ 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 హరే 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 రామ హరే 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 కృష్ణ హరే కృష్ణ 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 హరే 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 రామ హరే 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 కృష్ణ హరే కృష్ణ 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 హరే 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 రామ హరే 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 కృష్ణ హరే కృష్ణ 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 హరే 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 రామ హరే 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 కృష్ణ హరే కృష్ణ 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 హరే 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 రామ హరే 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 కృష్ణ హరే కృష్ణ 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 హరే 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 రామ హరే 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 కృష్ణ హరే కృష్ణ 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 హరే 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 రామ హరే 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 కృష్ణ హరే కృష్ణ 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 హరే 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 రామ హరే 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 కృష్ణ హరే కృష్ణ 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 హరే 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 రామ హరే 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 కృష్ణ హరే కృష్ణ 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 హరే 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 రామ హరే 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 కృష్ణ హరే కృష్ణ 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 హరే 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 రామ హరే 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 కృష్ణ హరే కృష్ణ 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 హరే 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 రామ హరే 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 కృష్ణ హరే కృష్ణ 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 హరే 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 రామ హరే 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 కృష్ణ హరే కృష్ణ 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 హరే 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 రామ హరే 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 కృష్ణ హరే కృష్ణ 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 హరే 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 రామ హరే 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 కృష్ణ హరే కృష్ణ 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 హరే 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 రామ హరే హరే
हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। Yeah, probably we can take more questions now. It's already time. Okay. Yeah. Let us take questions, and you can unmute and ask question or put it in the chat. We'll get a question on that. Asanji, you can unmute and tell me. Hare Krishna Guruji. Hare Krishna. A doubt, kekalama. Tell me. நம்ம வந்து போன ஜென்மத்துல பண்ண அந்த பாவம் தான் வந்து இப்போ வந்து கண்டினியூ ஆகுதுன்னு சொல்றாங்க. ஆமா. அப்ப வந்து ஏன் இந்த ஜென்ம போன ஜென்மத்துல பண்ண பாவம் அந்த ஜென்மத்துல அனுபவிச்சிரலாம், ஏன் அடுத்த ஜென்மம் வரைக்கும் தொடருது? நீங்க வந்து பாவங்கள் பண்ணிருக்கீங்க, அந்த ஜென்மத்தோடைய அவ்வளவு பாவம் பண்ணனால இந்த ஜென்மத்தும் தொடருது. மூன்று வாட்டி தூக்கிட வேண்டும் சொல்லுவாங்க இல்லையா, தண்டனை கொடுப்பாங்க, தூக்கிட முடியுமா? முடியாது. தண்டனை வந்து அடுத்த ஜென்மத்துக்கும் காரிபாடாகும், அதுதான் இந்த சஞ்சித் கர்மம். ஓகே சார், அடுத்த ஜென்மத்துல தொடர்ந்தா வந்து அவங்களுக்கு தெரியுமா அது போன ஜென்மத்துல நான் பண்ண பாவத்தினால்தான் நான் இந்த ஜென்மத்துல அனுபவிக்கிறேன்னு? அவங்களுக்கு எப்படி சாஸ்திரங்களுக்கு இருக்கு, அது சொல்றதுமே சாஸ்திரங்கள் இருக்கிறது, பகவத்கீதா இருக்கு, பாவத்தம் இருக்கு இல்லையா, அது மூலமா தெரிஞ்சுக்கலாம் ஏன் கஷ்டப்படுறதுன்னு சொல்லிட்டு. அந்த கஷ்டத்திலுமே இந்த ஜென்மத்திலே அது வந்து கட் பண்ணணும். பவானி ராமஜன், ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. அடுத்த கேள்வி, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. எனக்கு ஒரு கேள்வி இருந்தது என்னன்னா, சப்போஸ் இப்ப நான் ஒரு அனிமலுக்கு ஏதோ செஞ்சிட்டோம் இந்த ஜென்மத்துல, சோ அடுத்த ஜென்மத்துல எனக்கு அதே ஜீவாத்மா வேற ஒரு பாடி கிடைச்சு அவங்களே வந்து நம்மளுக்கு அந்த சேம் பெயின் நம்மளுக்கு கொடுப்பாங்களா, இல்ல வேற யாரோ வேற ஏதோ ஜீவாத்மா மூலமா அந்த கர்மம் வந்து எனக்கு அது கிளியர் ஆகுதா? இப்போ நீங்க பிராணி வதையை செய்யும் போது அந்த பிராணி அடுத்த ஜென்மத்துல எந்த ரூபம் எடுத்தாலும் வந்து உங்களுக்கு அது வதை செய்யணும். உங்க அதே நீ என்ன அது கஷ்டம் கொடுத்தீங்களோ அந்த கஷ்டத்தை தெரிஞ்சு அடுத்த ஜென்மத்துல வந்து எந்த ரூபமான வரலாம், பிராணியா வரலாம், இல்ல நீங்க பிராணியா போகலாம். அது மாதிரி அந்த கஷ்டத்தை இப்ப கொடுத்த கஷ்டத்தை கண்டிப்பா நீங்க அடுத்த ஜென்மத்துல அனுபவிப்பீங்க, இந்த ஜென்மத்தில அனுபவிப்பீங்க, அதான் கர்மவினை. அதே ஜீவாத்மா வரலாம், அடுத்து அதே உடல்ல வரலாம், இல்ல வேற உடல்லையும் வரலாம். அது மாதிரி நம்ம சாஸ்திரம் சொல்லிக்கிறது, இப்போ உங்க குடும்பத்துல வந்து பையன் நல்லவா பொண்ணு நல்ல பேச்சு கேட்பான், ஆனா பையன் மட்டும் அதுக்கு ஆப்போசிட்டா இருப்பான், எதுவுமே பேச்சு கேட்க மாட்டான். நீங்க சொல்றதுங்களா எதிராக சொல்லுவான். அவன் யாருன்னா உங்க புகழ்ந்து பிறந்த ஒரு எதிரிதான் இந்த ஜென்மத்துல உங்க பையனா பிறந்து உங்களுக்கு எல்லாமே எதிரா எதிர்மறையா செஞ்சுட்டு இருக்கான். சோ இதெல்லாம் ஒரு பயங்கரமா சயின்டிபிக் மெத்தட், எல்லாமே கர்ம வினை தான், இப்படியே நம்ம வந்து சேராது. கல்யாணகுமார் வந்து கையை ரைஸ் பண்ணிருக்காரு. கல்யாணகுமார், கல்யாணகுமார் பிரபு. நமஸ்தே பிரபுஜி. பிரபுஜி, இப்போ ஜெனரலா நம்ம புராணங்கள் ரீதியாவோ இதுவாவோ நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தப்பு பண்ணா நரகத்துக்கு போவோம், நல்லது பண்ணா சொர்க்கத்துக்கு போவோம்ன்ற மாதிரிதான் நம்மள சொல்லி நம்மதான் நம்மள வளர்க்குறாங்க. இப்போ நான் பாவம் பண்ணா அப்போ பாத்தீங்கன்னா நம்ம நரகத்துக்கு போறோம், அங்க நம்ம பாவம் தீர்ற வரைக்கும் நம்ம தண்டனை அனுபவிச்சு பிறக்கிறோம் அப்படின்ற மாதிரிதான் நம்மள சொல்றாங்க. அப்போ அங்க பாவம் தீருதுன்னும் போது அப்ப எப்படி பிரபுஜி இங்க அந்த கர்மம் அப்படிங்கிறது நம்மள தொடரும்? சரி, இன்னொரு கேள்வி என்னன்னா, ரெண்டாவது இப்போ ஒரு கேள்வி ஃபர்ஸ்ட் கேளுங்க, அடுத்த கேள்வி ஆசை கொடுத்த மாதிரி சொல்லுங்க. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் கேள்வி, ஓகே இந்த ஃபர்ஸ்ட் கேள்வி நீங்க சொன்னது
நல்லது செய்யா சொர்க்கத்துக்கும் கெட்டது செஞ்சா நரகத்துக்கும் போறேன்னு சொல்லி சொல்லுகிறது. ஓகே, இது வந்து ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட் அவ்வளவுதான் இல்லையா. ஓகே, நம்ம நல்லது செஞ்சா சொர்க்கத்துக்கு போறோம், சொர்க்கத்துக்கு பயணம் அங்கே அங்கேயே பரமண்டா இருக்க முடியுமா? திருப்பியும் ஷீன புண்ணியே மிருத்திய லோகம் விஷந்தின்னு சொல்றது ஸ்ரீமத் பகவத்கீதா. எப்ப நம்ம புண்ணிய முடியுதோ திருப்பி இந்த பூலோகத்துக்கு வரணுமா? அது மாதிரி பாவம் பண்ண ஜென்மங்கள், பாவம் பண்ணிட்டு என்ன பண்றாங்க, நரத்துக்கு போய் அதுக்கு உண்டான அந்த தண்டனை அனுபவித்துட்டு திருப்பியும் இந்த உலகத்துல பிழையெடுக்கிறான். எந்த உணர்வுல அவன் செட்டானோ அந்த உணர்வுல கரணியாவோ பூனியாவோ நாயாவோ இல்ல எந்த ஒரு விலங்குகளாக பிறக்கிறான். அந்த என்ன உணர்வுல அவன் விடுதலை விட்டானோ அந்த உணர்வுல அவன் பிறக்கிறான். இது நரகத்துக்கு போன பிறகு வந்த இது. அதே சொர்க்கத்துக்கு போயிட்டு வந்தவன் என்ன பண்றா, அவன் பெரிய பணக்கார குடும்பத்துல பிறக்கிறான். இதுதான் பூர்ண ஜென்மத்தின் வினை. பாத்தீங்கன்னா அம்பானி, அம்பானி நான் பிறக்கும் போதே ஏழையா பிறந்தான் இல்லையே, அவனுக்கு எல்லாமே இருந்தது. இதுதான் அதோட வினை இல்ல. பாவம் பண்ணாலும் இங்கதான் பிறக்கணும், புண்ணியம் பண்ணாலும் திருப்பி இங்கதான் பிறந்தணும். ஆனா நம்ம பகவானுடைய அந்த பக்தி செய்யும் போது அவன் நம்ம பிறக்கவே மாட்டான். அவனுக்கு புனரிப்பு வரணும், புனரிப்பு ஜனம் இருக்கவே இருக்காது. அதான் நம்ம சாஸ்திரம் சொல்லியிருக்கிறது. அடுத்த கேள்வி கேள்விப்படுவது கல்யாண குமார். ரெண்டாவது, இப்போ நம்ம இந்த ஜென்மத்துல செய்யற புண்ணியங்களால அந்த அந்த பழைய ஜென்மத்துடைய அந்த பாவங்களோ அந்த கர்மங்களோ குறையாதா, அதோட தீவிரமோ இதுவோ குறையாதா? சோ நீங்க புண்ணியம் செஞ்சீங்கன்னா அந்த புண்ணியத்துக்கான என்ன சொல்றது, அதுக்கு உண்டான வினையை கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். பாவம் செஞ்சா அதுக்கு உண்டான கண்டிப்பா அந்த வினையும் கிடைக்கும், ரெண்டுமே கிடைக்கும். அதான் நம்பிக்கை பண்ண முடியாது நம்ம. நான் வந்து நான் 100 பேரை கொண்டு ஒருத்தனுக்கு வந்து நான் நல்ல அவனை வந்து நல்ல சாப்பாடு போட்டா அதாவது நமக்கு ஒவ்வொரு பேருடைய பாவம் போயிடணுமா? போகாது. அதுக்கு உண்டான வினையை கண்டிப்பா அனுபவிச்சாகணும். எப்படி நான் சொன்ன மாதிரி அரிசி ஃபர்ஸ்ட் நல்ல அரிசி வருது, அதுக்கப்புறம் கெட்ட அரிசி கண்டிப்பா வரும். அப்போ அது வந்து தப்பிக்கிறதுனால நம்ம முடிஞ்சு டிவோஷன் சர்வீஸ் டு தி லார்ட், அகர்ம பக்தி சேவை அது செய்யணும். ஹரே கிருஷ்ணா குருஜி. ஹரே கிருஷ்ணா. இது இப்ப நாம சொல்றாங்களே, இப்ப நம்ம இத பஜனை செஞ்சுட்டே இருந்தா மோட்சம் இல்லைன்னு முக்தின்னு சொல்றீங்களே, அப்ப அடுத்த ஜென்மம் கிடைக்காது இதோட முடிஞ்சிடும் இல்லைங்களா? இல்ல திருப்பி பிறந்துட்டே இருக்கணுமா? நம்மளுடைய நம்ம பக்தி எவ்வளவு ஆழமா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ரிசல்ட் கிடைக்கும். மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா சத்த துக்காரம் வந்து அவர் தன்னுடைய உடம்புலயே வைந்து போனார் இல்லையா, தொண்டனுடைய அழவா தன்னுடைய அப்படியே பகவான ஐக்கியம் ஆயிட்டார். நம்ம எவ்வளவு பக்தியில ஆழ்ந்து இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய அந்த பகவான் வந்து எட்டுப்பார். ஆக்சுவலி அந்த ஏழு ஜென்மம் அப்படி இப்படிங்கறதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இந்த ஜென்மத்திலே நீ பகவான் போலாம், இந்த ஜென்மத்திலே போலாம் மாதிரி, அது எந்த டவுட்டும் கிடையாது. சரி குருஜி, அதான் பகவான் சொல்றாரு சர்வ அகம்தம் சர்வ பாப்பேபு மோட்சாமி பாதிச்சகா. ஓ அர்ஜுனா, நீ சந்தேகமே படாத, உன்னை நான் முக்திக்கு கொண்டு போறேன்னு சொல்றாரு பகவான். ஹரே கிருஷ்ணா குருஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா குருஜி. அது நம்மளோட ஹியூமன் பர்த் தான் வந்து கடைசி பர்தா, லாஸ்ட் ஜென்மமா? ஆமா. அப்போ நீங்க ஒரு ஸ்லைட்ல காமிச்ச இல்லையா, அந்த பாடி எக்ஸ்போசிங்ன்ற பர்சன் வந்து அடுத்த ஜென்மத்துல மரமா பிறப்பாங்கன்னு. அப்ப ஹியூமன் தானே இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்றது, சோ அவங்க வந்து எப்படி நெக்ஸ்ட் பர்த் எடுப்பாங்க அப்போ? இல்ல, ஹியூமன் நம்மளுக்கு தான் கர்ம வினைகள் இருக்கு இல்லையா, நம்ம செஞ்ச கர்மத்துக்கு விலை வந்து அடுத்த ஜென்மத்துல கிடைக்குது இல்லையா. சப்போஸ் இந்த ஜென்மத்துல நீங்க வந்து அந்த மரத்துக்கு உதாரணம், உடனே ட்ரெஸ் இல்லாம நீங்க போறீங்க, ஏன்னா மரம் ட்ரெஸ் போடாது.
ஏன்னா அதே உணர்ச்சி உங்களுக்கு அந்த உடல் உணரும் போது அதே உணர்ச்சி இருக்கு இல்லையா? அந்த உணர்ச்சியை வந்து இயற்கை வந்து அந்த மரமா உங்களுக்கு கொடுக்குது. ஓகே நீ இது மாதிரி இருக்க ஆசைப்படுறியா, ஓகே மரமா போயிடு. ஓகே நீ மாமிசம் சாப்பிடுறியா, காட்டு மனையும் மாட்டு மனையும் மிருகங்களா போயிடு. அந்த ஆசை வந்து இந்த பிரகிருத்தி வந்து அதை பூர்த்தி செய்யுது உங்களுக்கு. ஆனா மனுஷ ஜென்மம் தானே கடைசி ஜென்மம், எப்படி அவங்க அடுத்த ஜென்மம் திரும்ப போறப்பாங்க? ஏன்னா மனுஷன் வந்து ஹையர் பர்த், இது அது லோயர் பர்த் ஸ்டார்ட் ஆயிருக்கு. மனுஷன் ஹையர் பர்த் லாஸ்ட் தி டாப் மோஸ்ட். When you miss this human birth, again go back to animal birth. Royal species of life. Okay, okay, good. Okay, okay. Very good. Thank you, Mr. Hare Krishna. Hare Krishna Prabhu, any question from chat box? I'll check on it. Okay. வேற யாருக்கும் வேற என்ன கேள்விகள் இருக்குன்றது? பிரபுஜி ஒரு சின்ன கேள்வி பிரபுஜி. இப்போ நம்ம ஒரு இப்போ நம்ம பிறவி முடிஞ்சு நம்ம நம்ம ஜீவன் பிரிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு உடம்புக்குள்ள வரும்போது பாத்தீங்கன்னா நமக்கு நம்மளுடைய பூர்வ ஜென்மோடைய வாசனையோ நம்ம பண்ண இது தப்பு பண்ணோம் இது நம்ம இன்னாரா இருந்தோம் இந்த மாதிரியான ஞாபகங்கள் முன்னாடி ஜென்மத்தை பத்தின ஞாபகங்களோ இதுவோ எதுவுமே இருக்க மாட்டேங்குது. இருக்காது. அப்படி இருக்கும்போது அந்த வினைகள் மட்டும் நம்மள தொடர்றதுன்றது எப்படி? இது நம்ம இப்ப இப்ப நம்ம கம்ப்ளீட்டா பிளெயினா இருக்கும்போது சரி இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம பண்ணக்கூடாது அப்படின்றதையோ அந்த மாதிரியான ஒரு நாலேஜையோ நம்ம எப்படி அடைய முடியும்? அது அது எப்போ நம்மளுக்கு கரெக்டா அந்த இதுங்கிறது நமக்கு ரீச் ஆகும் பிரபுஜி? எப்படி கரெக்டா நம்மளுக்கு ரீச் ஆகும்? அதுக்குதானே கீதை இருக்கு, அந்த நாலேஜ் கொடுக்கறதுக்கு கீதை பகவத்கீதை இருக்கு இல்லையா? ஏன் நம்ம உலகத்துல பிறந்தோம், எதுக்காக கஷ்டப்படுறோம், எப்படி நான் அந்த கஷ்டத்திலிருந்து மீண்டு மீளறது, எப்படி பகவான் கிட்ட போறது, இந்த வழியை தானே கீதை நம்ம சொல்லி தருது இல்லையா? அதுக்கு தானே ஹியூமன் மேனு சொல்றாங்க. நம்ம என்ன பண்றோம், அந்த ஹியூமன் மேனு ரெஃபர் பண்ண வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனாலதான் திருப்பி திருப்பி நம்ம இந்த வாழ்க்கையில மாத்தி மாத்தி கஷ்டப்பட்டு இருக்கோம். ஒருவன் பிறந்த உடனே அவன் என்ன பண்றான், அந்த ஞானத்தை பெற வேண்டும். அது ஒவ்வொரு பேரண்ட்ஸுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆக்சுவலி அந்த காலத்தை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பேரண்ட்ஸும் தன்னுடைய குழந்தைங்களை குருக்கோச்சு அனுப்புவாங்க, ஒரு ராமாயணமோ ஒரு மகாபாரதமோ படிக்க அனுப்புவாங்க. இப்ப யாரும் அந்த மாதிரி சொல்றாங்க பேரண்ட்ஸ், பையன் ஐஐடி படிக்கணும் இன்ஜினியர் படிக்கணும்னு நினைக்கிறாங்க, அவன் பகவத்கீதை படிக்கணும் யாரும் நினைக்கிறாங்கல்ல? ஏன்னா நம்மளோட குழந்தைய வாழ்க்கையை நம்மளே நம்ம அழிச்சு அழிச்சுட்டு இருப்பாங்க. சொல்லி இதெல்லாம் பௌதிக படிப்புகள், இது நம்ம எதுவுமே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாது அடுத்த பிறவியிலோ இல்லையா? சோ ஆஸ் அ பேரண்ட்ஸ் வந்து ஆஸ் அ வி ஆர் சிட்டிசன்ஸ் ஆஃப் திஸ் கண்ட்ரி, வி ஹேவ் டு ஹெல்ப் அதர்ஸ் டு டெவலப் த ஹையர் கான்சியஸ்னஸ். அது வெரி இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலி. சோ உதாரணம் என்ன, நம்மளுடைய ஆச்சாரம் சொல்றாங்க நம்ம வாழ்க்கை வந்து ஒரு மரம் மாதிரி இருக்கணும். மரத்துக்கு வந்து மூன்று பாகம் இருக்கு, ஒன்று ஒன்று வேர், இன்னொரு தண்டு, கிளைகள், அப்புறம் பழங்கள் இல்லையா? சோ நம்மளுடைய வாழ்க்கை வந்து ஆன்மீகத்துல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஊன்று இருக்க வேண்டுமா? வேர் மாதிரி. அந்த வேர் நல்லா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா அந்த வாழ்க்கை வந்து தண்டு மாதிரி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த தண்டு ஸ்ட்ராங்கா இருந்தா கிளைகள் நல்லா இருக்கும். அந்த கிளைகள் நல்லா இருந்தா வி கேன் கான்ட்ரிபியூட் டு த சொசைட்டி. பழங்கள் So we have to connect ourselves first and we have to contribute, cultivate the knowledge that is STEM. Then we can contribute to the society. இல்லை மனித வாழ்க்கை அப்படிதான் இருக்கணும், அப்படிதான் ஆச்சாரியர்கள் வாழ்ந்தார்கள். நம்முடைய ஆதிசங்கரர், ராமானுஜாச்சாரியா, மத்வாச்சாரியா, எல்லா ஆச்சாரியங்களும் வாழ்ந்தது வாழ்க்கையை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. கல்யாண குமார் பிரபு. நளினி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. பிரபுஜி இப்ப நம்மளுக்கு வந்து பித்ருக்களோட சாபங்கள் அப்படின்லாம் சொல்றாளே, ஆமா தலைமுறைக்கு அது வருது, இஸ் இட் ட்ரூ? எஸ் ட்ரூ மாதாஜி. பித்ருக்கள் சாபம் எப்படி வருதுன்னு சொன்னீங்க பாத்தீங்கன்னா,
நம்ம எப்போது விக்கிரமங்கள் செய்ய ஆய்க்கிறோமோ விக்கிரமம் செய்ய செய்யறோமோ அப்ப வந்து பித்திருக்களுக்கு வந்து முக்தி அடைய வாய்ப்பே கிடையாது. அதாவது ஒரு பக்தன் ஏழு தலைமுறையே வந்து முக்தி அடைய முடியுமா? ஒரு பக்தன் ஏழு தலைமுறை முன்னாடி ஏழு தலைமுறை பின்னாடி. அதே ஒரு 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 மனிதன் வந்து விக்கிரமங்கள் செய்ய முடியாது. பித்திருக்கள் எல்லாம் அங்கேயே வந்து அந்த பித்திருக்கே மாட்டிக்கிறாங்க, அவங்க முக்தியை வந்து தடைபடுகிறது. அதனால அவங்களுக்கு ஏன்டா இந்த மாதிரி ஒரு ஜென்மம் வந்து என்னுடைய ஃபேமிலியில பிறந்திருக்கேன் அப்படின்னு சாபம் கொடுப்பாங்க. அது புத்திரக சாபம் வந்து ரொம்ப டேஞ்சர் ஆக்சுவலி. அது வந்து கருட புராணம் சொல்றாங்க எப்படி புத்திரர்கள் ஒரு ஆத்மா மேல சாபம் கொடுக்கறாங்க சொல்லிட்டு. இதெல்லாம் எல்லாமே வேலை செய்யும். அதே நம்ம அப்பா அம்மா எல்லாம் எப்படி நம்மளுக்கு அப்படி சாபம் தர முடியும்? தர மாட்டாள்ல. புத்திரர்கள் உங்களுடைய உங்க அப்பா அம்மா இல்ல, அவங்க அப்பா அம்மா, அது அவங்களுடைய அப்பா அம்மா. இது மாதிரி ஏழு தலைமுறை இருக்குமா அந்த பித்ரு லோகத்துல? அது வந்து இப்ப ஜெனரேஷன் வரைக்குமே வருமா? ஆமா கண்டிப்பா வரும். அதாவது அதாவது ஒரு பக்தன் இப்ப நீங்க ஒரு பெரிய பக்தி ஆயிட்டீங்க இல்ல, பக்தர் ஆயிட்டீங்க இல்ல, உங்களுடைய அந்த அகர்மமான அகர்ம வினையால அவங்க எல்லாமே அந்த பித்ரு லோகத்தை விடுதலை அடைஞ்சிடறாங்க. They'll be blessing you actually. So we have to deliver them. Yeah, we have to deliver. That's our responsibility. But Anna, if it's like in the rituals, na, awa say if or amma appa awa thavaridra, awa payam kulla, this is the nambike irukamattengirade. So and the pinda idu panna mattenraanga. So avanga enna panna avanga kanda the pitru saavam kandipa undaga avalukku. But instead what they do is they give some danam, gurukul go go adana kau kaushad vechirpaala enna peru goshala goshalas anga vande they donate because they feel that their mother was so attached to animals and so many things. Panchal vada animals da romba pidikum adanalae goshala ku ava anda paramarippukku kudukkuradhu. இந்த வேத மந்திர சொல்றவாளு குடுக்கிறது. சோ தே டு லைக் தட். ஓகே, சோ வி ஷட் நாட் டு ஆக்டிவிட்டி ஆஸ் பர் आवर வாட் आवर மைண்ட் சேஸ். வி ஷட் டு ஆக்டிவிட்டி வாட் आवर ஆச்சாரிய சே, आवर ஸ்கிரிப்சர்ஸ் சே. ஸ்கிரிப்சர்ஸ் யா வி ஹேவ் டு ஃபாலோ குரு சாது அண்ட் சாஸ்திர. நம்ம மைண்டை ஃபாலோ பண்ண முடியாது. மைண்ட் சொன்னா நீ இங்க தானம் கொடு அங்க தானம் கொடு. But what we have to do, as per the scriptures we have to do, like Arjuna. Upon that, success can come. And in Mahabharata, after this Kurukshetra war, Pandavas, they go to hell and Kauravas, they go to heaven? அது பெரிய ஒரு கதை வந்தது. அது வந்து நம்மளுக்கு ஒரு பாண்டவா they go to hell சொல்லிருக்காங்கல்ல, how they can go to hell? Because they are dear devotees to the Lord. Illya? They are very dear devotees to the Lord. How they can go to hell? I will recollect maybe before this our sessions are concluded where I read it and what is yeah, that? Yeah, we can refer that point. Maybe through that, maybe Krishna wants to tell you some story. It is not that because of the sin they are going to hell. Even Narayana may also go to hell. Not to deliver the conditioned soul. Yeah. So like that, they can go anywhere. Devotee can go anywhere. Hare Krishna. Come on, Andy. Hare Krishna Prabhu. Umashankar Prabhu. Prabhuji, ரெண்டு பேருமே வந்துட்டு பாண்டவர் கௌரவ ரெண்டு ரெண்டு பேருமே வந்துட்டு சொர்க்கத்துக்கு போனாங்கன்ற மாதிரியும் சொல்றாங்களா பிரபுஜி? யாரு பாண்டவரும் சரி கௌரவரும் சரி? கௌரவ ரெண்டு ரெண்டு பேருமே வந்துட்டு கடவுள்கிட்ட போய் சேர்றாங்கன்ட்டு ஒரு ஸ்பீச்ல கேட்டேன். யாரு சொன்னாங்க தெரியல, பட் என்னன்னா வந்துட்டு அது ஏற்கனவே வந்துட்டு இட் வாஸ் ஆல்ரெடி ப்ரீ ரிட்டன் ஸ்கிரிப்ட். ஸோ எவ்ரிபடி இஸ் ஆக்டிங் அக்கார்டிங் டு கிருஷ்ணாஸ் ஆக்ட். ஸோ ரெண்டு பேருமே வந்துட்டு சொர்க்கத்துக்கு தான் போனாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஓகே
ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, மகாபாரதம் யுத்தம் நடக்கும்போது கௌரவர்களும் அங்கதான் இருந்தாங்க, பவான பார்த்தாங்க, பாண்டவனுடைய சைன்யங்களும் பவானை பார்த்துதான் இறந்தாங்க. சோ யாரெல்லாம் இறக்கும் போது பகவானை பார்த்தார்களோ அனைவரும் முக்தி அடைந்தார்கள் அப்படின்னு மகாபாரதம் சொல்லுகிறது. ரெண்டு பேரும் முக்தி அடைந்தாங்க, ஏன்னா பகவானை பார்த்தாங்க. பகவானை பார்த்ததுனால அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்தது. பகவான் இருந்ததுனால அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்தது. இது உண்மையாச்சு. அவரே பகவத்கீதையிலயும் சொல்றாரு இல்ல பிரபுஜி, லைக் என் எதிர யார் யாரெல்லாம் இப்போ அந்த பேட்டில் ஃபீல்ட்ல இதானாலும் எவ்ரிபடி ஆர் தே ஹவ் கம் டு மை அபோட் ஓன்லி. யா அதான் மாவாரும் சொல்லுகிறது. Thank you, Baba. Thank you, Prabhu. Hare Krishna. Then, Prabhu, இன்னைக்கு நான்கு நாள் முடிந்திருக்கிறது. எல்லாரும் பகவத்கீதை நல்லா புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இல்லையா? சோ நாளைக்கு குணங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். என்ன மூன்று குணங்கள், அது எப்படி ஒருவனை பொம்பலாட்டம் மாதிரி ஆட்டுகிறது என்று பார்க்க போறோம் நாளைக்கு. எல்லாம் ரெடியா இருங்க, 7 மணிக்கு 6:30 நீங்க லாகின் ஆயிடுங்க. ஓகே மது, ஹரே கிருஷ்ணா, ரொம்ப நன்றி. முன்னாடி அதை